இதெல்லாத்தையும் மனசுல வச்சுட்டு பாடிட்டு போயிட்டா. பாடுறதுக்கு பூர்வாச்சாரியர்கள் ஆச்சரியமா வியாக்கியானம் விட்டா. நம்ம இங்க பிரம்மான்னு படிச்சுட்டு ஒரு கண்ணனை சொல்லிக்கிறார் போல் இருக்கு அப்படின்னு நினைச்சு நாம மேல போடுவோம். இது கண்ணனுக்கு வாச்சகமான சப்தமே அல்ல, ஆத்மாவை பத்தி தான் பிரம்மானே சொல்றான். 13வது அத்தியாயம் முழுக்க எல்லா பேச்சுமே ஆத்ம பிராப்தி பத்தி தான், பகவத் பிராப்தி பத்தி இந்த இடத்துல பேச்சே இல்லை. பக்தி யோகத்தினால பகவான் அடையிறதுங்கிறது 9வது அத்தியாயம், அதை மேல 16, 17, 18 சொல்ல போகிறான். இப்போதைக்கு 13வது அத்தியாயம் முழுக்க ஆத்ம பிராப்தி ஹேதுகு. ஆளவந்தார் ஸ்லோகத்தில் என்ன தெரிவித்தார், ஆத்ம ஆப்தி ஹேதுகு, ஜீவாத்மாவை அடைவதற்குண்டான வழியைத்தான் இங்கு கண்ணன் தெரிவிக்கிறான். ஆனால் பிரம்மங்கிற சப்தம் ஆத்மாவை தான் குறிக்கும். அநாதி மத்பரம் பிரம்ம நசத்து தன் நசாதத்து உச்சதே, அதை சத்துன்னு சொல்ல முடியாது, ஆத்மாவை அசத்துன்னு சொல்ல முடியாது. அசத்துன்னு சொன்னா இல்லாதது, சத்துன்னு சொல்றா இருக்கிறது. என்ன சுவாமி ரெண்டுமே இல்லைன்னா வஸ்துவே இல்லைன்னு ஆயிடும். ஒரு வஸ்துவே ஒன்று இருக்குன்னு சொல்லலாம் இல்லை இல்லைன்னு சொல்லலாம், இருக்குன்னு சொல்ல முடியாது இல்லைன்னு சொல்ல முடியாதுன்னா இது ஜெயினனுடைய வாதம், அதுக்கு சப்தபங்கி வாதம்னு பேர். ரொம்ப வேடிக்கையாக கண்டிச்சுட்டார் ராமானுஜர், ஒரு நிமிஷம் கூட நிற்க முடியாத வாதம் இது. சாத் அஸ்தி சாத் நாஸ்தி, சாத் அஸ்திச்ச நாஸ்திச்ச, சாத் அஸ்தித நாஸ்திச்ச அவக்தவியஞ்ச, சாத் அவக்தவியஞ்ச, இதுக்கு சப்தபங்கி வாதம்னு பேர். இருக்குன்னு சொல்லலாம் இல்லைன்னு சொல்லலாம், இருக்குன்னு சொல்லலாம் இல்லைன்னு சொல்லலாம், இருக்குன்னு சொல்லலாம் சொல்ல முடியாதுன்னு சொல்லலாம், இல்லைன்னு சொல்லலாம் சொல்ல முடியாதுன்னு சொல்லலாம், இருக்குன்னு சொல்லலாம் இல்லைன்னு சொல்லலாம் சொல்ல முடியாதுன்னு சொல்லலாம்னு ஒரு வாதம். இது ரொம்ப பெரிய வாதம், ஜெயனன் எடுத்து வைத்த வாதம். சுவாமி பார்த்தா ரொம்ப வேடிக்கையான வாதமாக இருக்கும். ஒன்று, நீங்கள் ஏதோ பிரம்மத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறதாகவும் தெரியல, ஆத்மாவை தெரிஞ்சுக்கிறது முயற்சி பண்ணுறதா தெரியல. ரெண்டே அதிகரணத்தாலே நிமிஷ பொழுதுல ஒண்ணுமில்லேன்னு ஆக்கிவிட்டார் சுவாமி. ஏன்னா ஜெயின மதம்ங்கிறது நாஸ்திக மதம், பௌத்த மதமும் நாஸ்திக மதம். ஜெயினர்களோ பௌத்தர்களோ வேத பாக்கியர்கள். யா வேத பாக்கியாக ஸ்மிருதையா யாச்ச காச்ச குதிருஷ்டையா சர்வாஸ்தாக நிஷ்பலா பிரேத்திய தமோ நிஷ்டாகி தாஸ்மிருதாக. வேத பாக்கியனோ வேத குதிருஷ்டியோ அதனால எந்த லாபமும் ஏற்பட போறது இல்லையேன்னு உபனிஷத்தே சொல்லி போயிட்டு. அதனால் அந்த அதிகரணங்கள்லாம் 2வது அத்தியாயத்தில் ரொம்ப பறக்க ராமானுஜர் விசாரித்து காட்டியிருக்கார். அவனுடைய வாதமாட்டை இங்கே கண்ணன் தெரிவிக்கிறாப்போ அதை சத்துன்னு சொல்ல முடியாது, அசத்துன்னு சொல்ல முடியாது. ஏனெனில் காரிய தசையில் சத்து இருக்கிறது, தேவாதி சரீரமாய் திரியக்கு ஸ்தரீரமாய் ஸ்தாவர சரீரமாய் இருக்கிறது என்றும் சொல்ல முடியாது. காரண தசையில் இல்லை என்றும் சொல்ல முடியாது. காரண தசையில் அசத்து என்றும் சொல்ல முடியாது, காரிய தசையிலே சத்து என்னும் சொல்ல முடியாது. இந்த ரெண்டும் சொல்லுவதற்கு தாண்டி இருக்கிறான் ஜீவாத்மா. ஏனெனில் இப்ப காரிய தசைங்கிறது சிருஷ்டி நடந்திருக்கிற தசை, இந்த தசையில இத்தனை பேர் உட்காண்டிருக்காடும் இல்லையோ, தேவன் மனுஷன் திரியக்கு ஸ்தாவரம் அது இது இதெல்லாம் பிரிச்சு பிரிச்சு ஆத்மாவை சத்துன்னு சொல்லலாமேனா, இதெல்லாம் சரீர பேதமே தவிர ஆத்மாவுக்குண்டான பேதமே அல்ல. ஆத்மா எப்பவுமே சூக்மமா இருக்காரு இல்லையோ, அதனால காரண தசையோடைய காரிய தசையோடைய வேறுபாடு இல்லாமல் அவர் சூக்மமா தான் இருக்க போறாருங்கிறதுக்காக சத்துன்னு சொல்ல முடியாது, அசத்துன்னு சொல்ல இயலாது என்று 12வது ஸ்லோகத்திலே சொல்லி அதற்கு மேலே முக்த ஆத்மஸ்வரூபத்தினுடைய ஏற்றத்தை சொல்லுகிறான். இதை கேட்டுட்டாலே நமக்கு ஆகணும்னு தோணும். சில விஷயம்லாம் இப்போ திருவல்லிக்கேணின்னு போனா சக்கர பொங்கல் வசதி, திருக்கண்ணபுரம்னு போனா கதம்ப ரொம்ப ஆச்சரியம், திருப்பதினு போனா லட்டு ரொம்ப நல்லா இருக்கும், காஞ்சிபுரம்னு போட்டால் அந்த பெருமாளுக்குன்னு ஒரு இட்லி வச்சுட்டுருக்கார் அது ரொம்ப நல்லா இருக்கும், திருமாலின் சோழமலை ஸ்ரீவில்லிபுத்தூர் போனேன்னா அக்கார் அடிஷன் வாயில போட்டோம்னாலே இனிமே இன்னும் கொண்டா கொண்டான்னு கேட்கும். இது இந்தந்த இடத்துல இதுங்கிறத கேட்கறச்சேவே நமக்கும் படம் கிடைச்சா நல்லா இருக்கும்னு தோணும் இல்லையோ. இப்போ கண்ணன் ஆத்மாவனுடைய பெருமையை சொல்றத கேட்டாலே நாம கூட அந்த மாதிரி இருந்தால் நல்லா இருக்கும். என்ன இப்போ கட்டம் கார்த்தாலேருந்து சாப்பிட்டா கட்டம், சாப்பிடட்டா கட்டம், சக்கரை போட்டா கட்டம், போட்டு காட்டா கட்டம், 1000 கட்டமாக இருக்கு. இப்போ இவர் சொல்றபடிக்கு இந்த ஆத்மாவை தெரிஞ்சுட்டோன்னா ரொம்ப சுகமாக இருக்கும். சாப்பிடவே வேண்டாம், தூங்கவே வேண்டாம், எல்லா காரியத்தையும் 5 நிமிஷத்தில் நீங்கள் பண்ணிவிடலாம். ஒரே தர 4000 சொன்னால் மனப்பாடாயிடும். இந்த மாதிரி உங்களை யாருக்கான வரம் கொடுக்குறான்னு வச்சுக்கோம், வேணுமா வேண்டாமா? இப்போ தாராளமாக யாராக இருந்தாலும் வேணும்னு தான் சொல்லுவாள். இத்தையும் வேண்டான்னு சொன்னால் அவன் நாஸ்திகனாக தான் இருக்கணும், அவ்வளோதான் சொல்லலாமே ஒழிய. ஏன்னா அது வேண்டான்னு சொல்கிறதுக்கு நிறையா பிரகதிகள்லாம் இருக்குது. ஏதோ நீங்கள் இங்கே உட்காண்டிருக்கிறதுனால தரையாட்டிருந்ததுனால ஒரு லாபம் இல்லை. இப்படியே ஒருத்தர் சொன்னால் கூட என்னது இது 4000 கேட்குறதுக்கு எத்தனை பேர் இருக்கானு இல்லையோ. ஏன்னா 4000 ஒரு தடவை சொன்னால் வந்துடும்னா அது என்னதுன்னே தெரியாட்டா, அப்புறம் 4000 ரூபாய் வரும்னா வேணா தெரியுமே தவிர 4000 திவ்ய பிரபந்தன்னு ஆறு இப்போ தெரிஞ்சுவிட போகிறான். அதனால நமக்கு ஒரு விஷயத்தை பற்றின ஞானம் ஏற்பட்டால் தான் மேற்கொண்டு உயர்வை தெரிஞ்சுட்டு அடையணுங்கிற ஆசையை ஏற்படும். அதனால தான் ஆத்மாவனுடைய பெருமகளை கண்ணன் இங்கே தெரிவிக்கிறான். நீ பத்த ஆத்மாவாக இருக்க அர்ஜுனா,
இந்த பந்தத்திலேருந்து வெளிப்பட்டு முக்த ஆத்மாவை ஆற பாரு, அப்போ உன் பெருமையை பற்றி என்னான்னு சொல்கிறேன். அர்ஜுனனுக்கு முகம் சுழிப்பு, நானே பத்தனாத்தான் இருக்கேன். இது போறா குறைக்கு அது வேற வசத்தி வசத்தின்னு சொல்லி பட்டிருந்தியானா, ஏற்கனவே வயிறு கொஞ்சம் எரிச்சலாகத்தான் இருக்குது, இது இன்னும் வசத்தின்னு இன்னொரு விஷயத்த சொன்னால் எனக்கு அஜீர்ணம், பக்கத்து வீட்டுக்காரர் கோவிலுக்கு போயிட்டு சக்கர பொங்கல் வாழ்ந்து ரொம்ப நன்னா இருக்கு ரொம்ப நன்னா இருக்குன்னு சொல்லிட்டு தான் எனக்கு கோபம் வருமா வராதா, என்னால் சாப்பிட முடியலன்னு நான் ஏற்கனவே கட்டப்பட்டுருக்கேன், இவர் இல்லாத்துக்கு போய் வேற சக்கர பொங்கல் வாழ்ந்து சொன்னால் கண்ணன் பேசுறது அப்படி தான் இருக்கு, எனக்கு இந்த ஜீவாத்மாவை எப்படி மேலே வர்றதுன்னு வழி தெரியல, இனிமோ முக்தாத்மா எவ்வளோ வசத்தின்னு சொன்னியானா, லாபம் இருக்கு அர்ஜுனா, அதை பற்றி நீ கனவு காண கனவு காணத்தான் அதை அடையணுங்கிற ஆசையே உனக்கு வரும், நான் சொல்லாமலே இருந்துட்டேன்னு வச்சுக்கோ, அப்போ இதுதான் இருக்கிறதுலே வசத்தின்னு நினச்சி நீ சமாதானம் அடைஞ்சிருவேன், இது இல்லை, இதை விட மிக உயர்ந்தவன் ஆத்மான்னு புரிய வச்சாத்தானே ஆசையோடைய வருவாய் என்று 13வது ஸ்லோகத்திலே சர்வதா பாணிபாதம் தத் சர்வதா அக்ஷி சிரோமுகம் சர்வத ஸ்ருதிமல்லோகே சர்வம் ஆவருத்திய திஷ்டதி திஷ்டதி இருக்கிறான், சர்வம் ஆவருத்திய ஜகத்தில் இருக்கிற எல்லா பதார்த்தத்தையும் வியாபித்து நிற்கிறான், எல்லா இடத்திலையும் ஆத்மா நிறைந்திருக்கிறார், எல்லாரையும் வியாபித்திருக்கிறார் ஞானத்தாலே, சரீரத்தால் ஆத்மா வியாபிக்க முடியாது, ஏன்னா ஆத்மா சூக்மம்னு இப்போ தான் பார்த்துருக்கோம், தன்னுடைய தர்மபூத ஞானத்தால் எல்லா இடத்துலையும் வியாபிச்சிருக்கார் ஒல்லியும், ஒரு நல்ல யோகியாக இருந்தால் இங்கே இருந்துட்டே வெளிநாட்டில் என்ன நடங்கிறதுன்னு சொல்கிறார், இங்கே இருந்துட்டே இன்னொரு சரீரத்துக்குள்ளே பாயிறார், இதெல்லாம் எப்படி நடைமுறைக்கு சாத்தியமாகுதுன்னா தர்மபூத ஞானத்தால் தான், ஒரு ஜீவாத்மா தன்னுடைய சக்தியை பெருக்கிக்க பெருக்கிக்க அவருடைய தர்மபூத ஞானம் எங்கு வேணால் பரவும், இப்போதைக்கு இந்த சரீரத்துக்குள்ளே மட்டும் பரவிருக்கு, இன்னும் சக்தியை வளர்த்துக்க வளர்த்துக்க அது வெளியிடத்துலையும் பரவ ஆரம்பிச்சுடுத்துன்னா அடி இங்கிருந்தே வேணும்னா அதை நகர்த்தலாம், இங்கிருந்தே வேணும்னா அங்கே நகர்த்தலாம், இங்கிருந்தே வேணும்னா எங்கேயோ நடக்கிறது என்னன்னு சொல்லலாம், எல்லாம் இந்த தர்மபூத ஞானம் வெளியில் பரவிருக்குன்னு அர்த்தம், அந்த ஞானத்தை நன்னா வளர்த்துனுட்டியான அர்ஜுனா நீ முக்தாத்மாவாக ஆகிறாய், சரீரத்தை திறந்து எல்லாத்தையும் சமம்னு தெரிஞ்சுட்டு முக்த ஆத்மஸ்வரூபத்தை தெரிஞ்சுட்டியோ இல்லையோ, அப்போது சர்வதா பாணிபாதம் எல்லா இடத்திலும் பாணி கை பாதம் கால் கையும் காலும் எதை செய்யுமோ அது இல்லாமலே ஜீவாத்மா அதை செய்கிறான், ஆச்சரியமான ஸ்லோகம் இது, கையும் காலும் எதை பண்ணுமோ அது இல்லாமல் ஆத்மா அதை பண்ணிவிடுறான், தத் சர்வதா அக்ஷி சிரோமுகம் அக்ஷி கண்ணு சிரசு தலை முகம் முகம் கண்ணும் தலையும் முகமும் இந்த லோகத்தில் என்னென்ன காரியங்கள் பண்ணுமோ அதத்தனையும் அவை இல்லாமலே ஆத்மா பண்ணிவிடுகிறான், அப்போ அவனுக்கு கண்ணு பார்க்கறதுக்கு தேவையில்லை, கேட்கறதுக்கு காது தேவையில்லை, பேசுறதுக்கு நாக்கு தேவையில்லை, நடக்கிறதுக்கு கால் தேவையில்லை, எடுக்கிறதுக்கு கை தேவையில்லை, தன்னுடைய சங்கல்ப சக்தியால் எல்லாத்தையும் பண்ண ஆரம்பிக்கிறானோ இல்லையோ, கசக்கிறதா கொடுத்தா ரொம்ப நன்னத்தான் இருக்கும், ஆனால் வரணுமே அந்த சக்திக்காக பிரயத்தனை பண்ணணும் இல்லையோ, ஒன்றும் பெரிசா கட்டப்பட வேண்டாம், இதில் என்ன சொன்னாலும் அதில் நம்பிக்கை ஏற்பட்டாலே போர், கண்ணங்கிறவர் நமக்கு இதை உபதேசித்தார்ங்கிற நம்பிக்கை ஏற்பட்டால் ஒரு சின்னதைத்தான் பகவான் எதிர்பார்க்கிறான், அழ்வார் பாசுரத்தில் தெரிவித்தார், மொய்த்தவள் வினையுள் நின்று முன்னெழுத்துடைய பெயரால் கத்திர வந்துவன்னே பராங்கதி கண்டுகொண்டான், இத்தனை அடியரானார் கிறங்கும் நம் அரங்கனாய பித்தனை பெத்து வந்தோ பிறவியுள் பிணங்குமாறே, இத்தனை அடியரானார்க்கு பகவானிடத்துல ஒரு துளி பக்தி நாம காட்டுட்டா இத்தனைனா ரொம்ப அல்பம்னு அர்த்தம், இத்தனை அடியரானார்க்கு அவன் நல்லது பண்ண வரைச்சே நான் தடுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னா அந்த சிறிதளவு பக்தியை காட்டினவனுக்கு இறங்கும் நம் அரங்கனாய, அதற்காக என்ன செய்கிறேன்னு காத்திருக்கிறான் இல்லையோ, அவன் பித்தன்னார் ஆழ்வார், பெருமானு போய் பித்தன்னு பேர் வைக்கலாமான்னா நான் பித்தன் யாரை சொல்லுவோம், நேத்திக்கு நடந்ததை மறந்து போயிட்டா பித்தன், நாம என்ன என்னென்னலாம் பண்ணிருக்கோமோ அதை நாம யாருங்கிறதையே மறந்து போயிட்டா பித்தன், சாதாரணமா பித்தன் என்ன நடந்ததை மறந்து போயிட்டான், நடந்துட்டு இருக்கிறது என்னதுன்னு தெரியல, ஏதோ ஒன்னா இருக்கிறத இன்னொன்னா நினைச்சு விடுறார், இந்த மாதிரி இருந்தா தானே பித்தன்னு சொல்லுவோம், அழ்வார் பகவானை பார்த்து சொல்றார் நீ தானா சரியான பித்தன், நான் உலகத்துல ஒன்னாட்ட பித்தம் பார்த்ததில்லை, நேற்று வரைக்கும் நான் பண்ண மொத்த பாபத்தையும் மறந்து போயிட்டே இல்லையோ, நீ தான் பித்தன், நான் ரொம்ப தாழ்ந்தவன் நினைச்சுக்காம மோட்சத்தை கொடுக்குறியோ இல்லையோ, நீ தான் பித்தன், நீ ரொம்ப உயர்ந்தவன் தெரியாம என்னோட தோல்ல கை போட்டுக்கிறியோ இல்லையோ, நீ தான் பித்தன், ஆ மொத்தத்தில் பித்தத்துக்கு இருக்கிற லட்சணம்லாம் பகவான் இடத்துல இருக்கா இல்லையா, அதனால தான் நேரம் அவனை பித்தன் விட்டார், இத்தனை அடியரானார் கிறங்கும் நம் அரங்கனாய பித்தனை பெத்து வந்தோ, திருவரங்கநாதன் தான் பெரும் பித்தன், அந்த பித்தனை பெற்றும் ஒரு பைத்தியம் நம்ம கிட்ட வந்து லட்ச ரூபா தரேன் நீ ஒன்றும் பண்ண வேண்டாங்கிறது, நான் அதை வேண்டான்னு ஒதுக்கிட்டு பேசாமல் உட்காந்தேன்னு அப்புறம் நான் பித்தன் ஆயிடுவேன், அதான் ஆழ்வார் தெரிவிக்கிறார், பித்தனை பெற்று வந்தோ திருவரங்கநாதன்கிற பைத்தியம் நம்ம கையில் கிடைச்ச பிற்பாடும்
அதை உபயோகிச்சுட்டு சுலபமா மோட்சத்துக்கு போட வேண்டாமா? அதை விட்டுண்டு எதுக்கு இந்த சம்சாரத்திலே தவிக்கிறீர்கள்? பித்தனை பெத்து வந்தோ பிறவியுள் பிணங்குமாறே. இந்த பிறவிக்குள்ள திரும்ப திரும்ப நாம பறக்கப்படாது. ஒரு பைத்தியம் நன்னா ஏமாந்து போய் எல்லாத்தையும் நான் பண்ணத்தை மறந்துட்டு தரேன்னு சொல்லச்சே, அதை விட்டுட்டு யாரான் ஞாபகம் வச்சுன்னு சிரமப்படுவார்களா என்ன ஆழ்வார் தெரிவித்தார். இந்த பாட்டுல எது முக்கியம்? இத்தனை அடியரானார்க்கு இந்த சிறு பக்தியை காட்டினா கூட எம்பெருமான் இறங்குகிறான். அதான் இங்க சொல்றார். இப்போ பெருமான் தான் இறக்கப்பட்டு ஆத்மாவை எவ்வளவு தூரமும் உயர்த்தி விட தயாரா இருக்கார். அந்த ஆத்மா உயர்ந்தால் சர்வத்தகா பாணிபாதம், கை காலு பண்றது எல்லாத்தையும் இல்லாமலே பண்ணுடுறான். சர்வத்தகா அக்ஷி சிரோமுகம், தலே முதலானவர்கள் அது இல்லாமலே காரியத்தை பண்ணுடுறான். சர்வத்தகா ஸ்ருதிமன் லோகே, ஸ்ருதிமன் லோகே லோகத்தில் காது கொண்டு எந்தெந்த காரியத்தை செய்யணுமோ அது அத்தனையும் காது இல்லாமலே பண்ணுகிறான். சர்வம் ஆவருத்திய திஷ்டதி, எல்லாவற்றிலும் நீக்கமர வியாபித்து நிற்கிறான். இது ஆத்மா முக்த ஆத்மஸ்வரூபத்துக்கு பெருமை என்று 13வது ஸ்லோகத்தாலே சொன்னான். ஸ்வேதாஸ்வதர உபனிஷத்து சொல்றது, அபாணிபாதகா ஜவனோகிரகீதா பசியதி அச்சுகு ஸ்ருணோதி அகரணா, பகவான் கேட்கிறான் காதில்லை, பார்க்கிறான் கண்ணில்லை, வேகமாக ஓடுகிறான் காலில்லை, எல்லாவற்றையும் கையாலே தூக்குகிறான் கையில்லை. என்னது இது? இந்த இந்திரியங்கள் இருந்திருந்தா தானே நடக்கணும்னா, இந்திரிய வசத்தைங்கிறது பத்த தசையில தான் வரும். சரீரத்துக்குள்ள நாம அடப்பட்டு கிடக்கிறச்சே தான் இந்திரியங்களை கொண்டு காரியம் பண்ணிக்கணும். சரீரத்திலேருந்து விடுபட்டுட்டான்னா எந்த இந்திரியத்தினுடைய தேவையே இல்லாமல் நினைத்த காரியத்தை ஆத்மா நடத்துகிறானோ இல்லையோ, அந்த முக்த ஆத்மஸ்வரூபத்தை நினைச்சுப்பார் அர்ஜுனா. அதுதான் உன் நிலை. அதை விட்டுட்டு இப்படி கட்டப்பட்ட பத்தியா? ஒருத்தர் ரொம்ப வசதியானவருக்கு பிள்ளையா பிறந்தார், நல்ல ஜென்மா எடுத்திருக்கார், நல்ல ஞானிக்கு பிள்ளையா பிறந்தார், அவர் எங்கேயோ தாழ்ந்து போய் வாசல்ல கீழே என்னத்தையோ சாப்பிட்டுட்டு கிடக்கிறாருன்னு வச்சுப்போம். பார்க்கச்சே நமக்கு எப்படி தோணும்? யாருக்கு பிள்ளையா பிறந்தார், எந்த குலத்துல பிறந்தார், என்ன வேதாத்தியனம் பண்ணின குடும்பம், அந்த குடும்பத்துல பிறந்துட்டு போய் இப்படி தவிக்கிறாரே, வாசல்ல சாப்பிடக்கூடாது சாப்பிட்டு கிடக்கிறாரேன்னு தோணும் இல்லையோ? அதே நிலைதான் இப்ப கண்ணனுக்கும். என்னுடைய சரீரமான ஆத்மா எவ்வளவு உயர்ந்தது அர்ஜுனா, அதை போய் உயர்த்தி தெரிஞ்சுக்காம நீ கீழே கொண்டு போய் போட்டுட்டு பத்தியா, மண்ணிலே இடாதே, அதை உயர்த்தி விடு என்று கண்ணன் உணர்த்துகிறான். சர்வேந்திரிய குணாபாசம் சர்வேந்திரிய விவர்ஜிதம் அசக்தம் சர்வபிருச்சைவ நிர்குணம் குணபோக்திருச்ச, அதே விஷயத்தை தொடர்கிறான். சர்வேந்திரிய குணாபாசம், எல்லா இந்திரியங்களாலும் அறியத்தக்கது அத்தனையும் அறிகிறான். இந்த ஸ்லோகத்தை மாத்தி மாத்தி சொல்லப்படுற இப்போ என்னங்கிற சூக்ம பிற்பாடு தெரிவிக்கிறேன். சர்வேந்திரிய குணாபாசம், எல்லா இந்திரியங்களாலும் அறிய வேண்டியது அத்தனையும் அறிந்து அனுபவிக்கிறான். கண்ணால் பார்க்கிறான், காதால் கேட்கிறான், கையால் எடுக்கிறான், மூக்கால் முகர்கிறான். சர்வ இந்திரிய குணாபாசம் சர்வேந்திரிய விவர்ஜிதம், எல்லா இந்திரியங்களையும் துறந்து விலகிட்டான். இந்த சுவாமி இப்பதான் எல்லா இந்திரியங்களாலும் அனுபவிக்கிறான். இப்ப எல்லாத்தையும் திறந்து விட்டானேன்னா, முதல் சொன்னது பத்த தசை, அடுத்து சொன்னது முக்த தசை. பத்தாத்மாவா இருக்கிறச்சே இந்திரியங்கள் இருந்தால்தான் பார்க்க முடியும் கேட்க முடியும். ஆனா பத்த தசை மாறி முக்தி தசைக்கு போட்டானோ இல்லையோ, அவனுக்கு எது இல்லாவிட்டாலும் எந்த காரியமும் நடக்கும். பகவான் சிருஷ்டிக்கிறார். நாம எம்பெருமானை பத்தி நினைக்கச்சேவே, சீவை குண்டத்தில் ஒரு திருவடியை மடிச்சுருப்பர், ஒரு திருவடியை கீழே தொங்க போன்றிருப்பர், இப்படி கையை வச்சிருப்பர், புனிசிரிப்போட பெருமாள் சேவை சாதிக்கிறார். அந்த ஸ்லோகத்திலையும் நாம பார்த்துருப்போம். கூர்மாதீனு திவ்யலோகானு ததுனு மணிமயம் மண்டபம் தத்திர சேஷம் என்ன, பெருமாள் சீவை குண்டத்தில் எப்படி எழுந்துள்ளிருக்காருன்னு ஸ்லோகம் இருக்கு. அந்த ஸ்லோகத்தின்படி இருப்பார் நினைச்சிருக்கோம். அப்ப அப்படி இருந்தா தான் சிருஷ்டிப்பறான்னு தேவை கிடையாது. பகவானுடைய சிருஷ்டிங்கிறது சங்கல்ப சக்தியால நடக்கிறதே தவிர, அவர் ஒரு உருவத்தோட வந்து தான் சிருஷ்டிக்கணுங்கிற தேவையில்லை. சிருஷ்டின்னு ஆரம்பிக்கிறச்சே குயவன் மண்ணை வச்சுன்னு பானை பண்றா, அப்புறம் ஏதாவது பண்ணுவானா? பிரம்மம் ஒன்றும் பண்ணாது, நினைக்கும். நினைத்த மாத்திரத்திலே பிரகிருதி மகானாருது, மகான் அகங்காரது. ஆகாஷாத் வாயு, வாயு அக்னி, அக்னே ராபகா, அக்க பிருத்திவி, பிருத்திவியா ஓஷதையா, பரீஷா உருவார் சொல்லி அத்தனையும். இதுக்கு ஒரு துளி கைகால கூட பிரம்மம் அசக்காது. ஏன்னா அதுக்கு சங்கல்ப சக்தியாலேயே காரியம் நடக்கிறது இல்லையோ. இந்த ஜீவாத்மா அந்த நிலையை எட்டுக்குதான். தன்னுடைய சங்கல்ப சக்தியினாலே எல்லாத்தையும் பண்ண முடியுமா? அதுக்கு ஒரு திருஷ்டாந்த உபனிஷத்து சொல்றது, ஆத்மா முக்தி நிலை அடைந்து மோட்சத்துக்கு போயிட்டார். அவருக்கு திடீர்னு அவருடைய தாத்தா ஒருத்தர பார்க்கணும்னு ஆசை வருதுன்னு வச்சுக்கோ. இதடியும் வேடிக்கை கதை சொல்லலை. இப்போ உபனிஷத்துல இதுக்கிற கதை தான் சொல்றேன். தஸ்ய சங்கல்பாதேவ அஸ்ய பிதரஹா சமுத்திஷ்டந்தி, அவனுடைய சங்கல்பத்தாலே பிதிருக்கள் எல்லாரும் அவன் முன்றே தோன்றுகிறார்கள். இது உபனிஷத் வாக்கியம். இங்கிருந்து அவர் போயிட்டார், அவருடைய தாத்தாவை பார்க்கணும்னு ஆசைப்படுறார். இந்த இடத்துல ஒண்ணு மட்டும் இடிக்கும், அப்படின்னா அவர் மட்டும்தான் மோட்சத்துக்கு போயிருக்கார், இன்னும் தாத்தா போகலேன்னு அர்த்தம்.
அப்படி இருந்தா தான் அங்கிருந்து அவரால் பார்க்க முடியாத இருக்கும். முதல் காரியம் தாத்தாவும் மோட்சத்துக்கு வந்திருந்தாருன்னா வேணா அங்கேயே சந்திச்சுக்கலாம், இன்னொரு இடத்துக்கு போக வேண்டிய தேவையில்லை. மேலே அங்கே போன அப்புறம் இவா ரெண்டு பேர் முதல்ல சந்திக்கணுங்கிற ஆசை வருமாங்கிறதே அதிகம். என்னத்துக்கு இன்னொன்னை பற்றி நினைக்க போகிறான்னா, உயர்ந்த வாழ்க்கை வாழ ஆரம்பிச்சாச்சுன்னா அந்த நாளில் நீ அருந்த செருப்போட போயிருந்தியேன்னு யாரானு சொன்னால் எனக்கும் வந்துடும். அதான் எல்லாம் மாறி நீ மாளிகையில் வாழ்ந்துட்டு இருக்கேன்னு அப்புறம் என்ன பழைய நாள் எனக்கு ஞாபகப்படுத்துறதுன்னு நினைச்சுப்போம். அதே போல மோட்சானந்தத்தில் இருக்கும்போது ஆறு இந்த தாழ்ந்த ஆசைகள்லாம் படப்போறது இல்லை. ஆனால் ஆத்மாவுக்குண்டான பெருமை சக்தியை புரிய வைக்கணுங்கிறதுக்காக உபனிஷத்து இந்த வாக்கியம் சொல்றது. தச சங்கல்பா தேவ, தன்னுடைய தாத்தா பித்ருலோகத்தில் இருக்காருன்னு வச்சுப்போம், இல்லை சந்திரலோகத்தில் இருக்கார், எங்கேயோ இருக்கார், அவரை பார்க்கணுங்கிற ஆசை இந்த ஆத்மாவுக்கு வந்தால் தன் சங்கல்ப சக்தியாலே வைகுண்டத்துக்கு வெளியிலே அவரை தோற்றுவித்து பார்க்கிறான் அப்படிங்கிறது உபனிஷத்து. அந்த அளவுக்கு அவருக்கு சக்தி இருக்கும் இல்லையோ. ஆக பரமாத்மாவுக்கு நிகரான சக்தி ஆத்மா பெறுகிறான். வேணும்னா ஜெகத் சிருஷ்டி கூட பண்ணிடுவர். ஸ்ரீபாஷ்யத்தினுடைய கடைசியில பிரம்மசூத்திரத்துல தெரிவித்தார், ஜெகத் வியாபார வர்ஜம், இந்த ஜீவாத்மாவுக்கு இருக்கிற சக்தியை பார்த்தா சிருஷ்டி கூட அவன் பண்ணிவிடலாம், ஆனா பண்ணுவனோன்னு கேட்டால் பண்ண மாட்டான். ஏனில் அது என் கடமை அல்ல, என் படைப்பாளியின் கடமை. என்ன எப்போ அதை தெரிஞ்சுன்னு தானே வந்திருக்கார். இவர் என்ன சக்தி விசேஷம் படைத்தவனாக இருந்தாலும் அடிப்படையில் ஒரு ஞானம் போகாது. பகவானுக்கு சேஷபூதன், பகவானுக்கு அடிமைங்கிற ஞானம் உள்ளுக்குள்ளே இருந்துட்டே இருக்கும் இல்லையோ. அதை விட்டுட்டு இவர் சக்தி படைத்தவர் நினச்சி எந்த லாபமும் இல்லை. இத்தனை சக்தியும் அவன் கொடுத்ததுன்னு புரிந்து கொள்ள வேண்டும். அத்தான் என் கண்ணன் தெரிவித்தான், சர்வேந்திரிய விவர்ஜிதம், இயல்பு நிலையில் முக்தஸ்வரூபமாக இருக்கிற நிலையிலே இந்திரியங்களிலிருந்து விடுபட்டு கிடக்கிறான். சர்வேந்திரிய குணாபாசம், ஆனால் பத்தனான நிலையில் இந்திரியங்களை கொண்டுதான் எல்லாவற்றையும் அறிகிறான். அசக்தம், அசக்தம்னா தேவாதி சரீரங்களோடே தொடர்பற்றவனாக இருக்கிறான். சக்தி சேர்ந்திருத்தல், அசக்த சேராமல் இருத்தல். தேவன், மனுஷன், திரியக்கு, ஸ்தாவரம், ஜங்கமம் முதலான சரீரங்களோடு அவனுக்கு தொடர்பே இல்லை. அடுத்து சர்வபிருச்சைவ, எல்லா சரீரத்தையும் தான் தான் தாங்கிறார். சுவாமி மறுபடியும் அதே குழப்பமாக இருக்கே, இப்போதான் சரீரத்தோட தொடர்பே இல்லைன்னா, ஆனால் சர்வபிருத்து எல்லா சரீரத்தையும் தான் தான் தாங்கிறார்னாரேனா, தாங்கிறார் பத்த தசையிலே. அசக்தன் முக்த தசையிலே, முக்த தசையில் ஒரு சரீரத்தோடு அவனுக்கு தொடர்பு இல்லை, ஆனால் பத்த சரீரத்தில் பத்த தசையில தான் தொடர்பு. நிர்குணம், சத்தம் ரஜஸு தமசு முதலான குணங்களிலிருந்து அப்பாற்பட்டிருக்கிறான். அடுத்த சப்தம் பாருங்க, குணபோக்திருச்ச, சத்தம் ரஜஸு தமசு குணங்களுடைய பலத்தை அனுபவிக்கிறான். குணத்தின் பலத்தை அனுபவிக்கிறான்ங்கிறது சர்வபோக்திருச்ச, குணங்களிலிருந்து அப்பாற்பட்டிருக்கிறான்ங்கிறது நிர்குணம். அர்த்தம் என்னன்னா, பத்த சரீரத்தில் இருக்கிற வரைக்கும் முக்குணங்களுடைய தாக்கத்துக்கு உட்படுகிறான், முக்தி அடைஞ்சுட்டா நிர்குணன் ஆகிறான். இந்த முக்குணங்களுடைய தாக்கமே இருக்கிறதில்லை. என்ன இந்த ஜீவாத்மாவுடைய ஏற்றம் சொல்லுகிறார், சர்வேந்திரிய குணாபாசம், சர்வேந்திரிய விவர்ஜிதம், அசக்தம் சர்வபிருச்சைவ, நிர்குணம் குணபோக்திருச்ச, குணங்களை அனுபவிக்கிறதில்லை முக்தி தசையில், குணங்களுக்கு கட்டுப்படுகிறான் பத்த தசையில், தேவாதி சரீரங்களோட சம்பந்தமில்லை முக்தி தசையில், தேவாதி குண தேவ சரீரங்களோட சம்பந்தப்படுகிறான் பத்த தசையில், எந்த இந்திரிய வியாபாரமும் தேவையில்லை முக்தி தசையில், இந்திரியங்களை கொண்டுதான் அறிய வேண்டும் பத்த தசையில். ஆக பத்த தசைக்கும் முக்தி தசைக்கு இருக்கிற வேறுபாட்டை சொல்ல சொல்ல, இது எத்தனை நாள் இங்கிருந்து அங்கே போகணுங்கிற ஆசை வரும் மூலியம். நல்ல உபன்யாசகனாக இருந்தால் அதைத்தான் பண்ணணும். இவர் ஆட்டம் சிறந்த உபன்யாசகர் யார் கிடைக்க போறாருக்கும், சொல்லி 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 நமக்கு அதிலேயே ஒரு பைத்தியம் பிடிக்க வச்சிருவோம் இல்லையோ. போய் இது இவ்வளவு வசத்தியான வஸ்துவா, அதை போய் நான் தெரியாத விட்டுட்டேனே மண்ணில் போட்டுட்டோமே, உயர்ந்த வீணையை பண்ணிட்டு கொண்டு போய் மண்ணில் போட்டா இருக்கான் ஆசை இருக்குமா, அதை போலத்தானே இந்த ஜீவாத்மா. ச ஏகதா பவதி, உபனிஷத்து சொல்றது பெருமானுக்கு கைங்கரியம் பண்றதுக்கு ஆத்மா போறார். போகும்போது எந்த சரீரத்தை வேணா எடுத்துக்கலாமா, ஈமான் காமான் நீ காமரூப்பியனு சஞ்சரன் ஏதத் சமகாயன் நாஸ்தே. உபனிஷத்து சொல்றது இவர் வேணும்னா ஒரு சரீரம் எடுத்துப்பார், ரெண்டு சரீரம் எடுத்துப்பார், நாலு சரீரம் எடுத்துப்பார், நூறு சரீரம் எடுத்துப்பார், ஆயிரம் சரீரம் எடுத்துப்பார், இத்தனையும் முக்தாத்மாவால முடியும். ச ஏகதா பவதி, த்விதா பவதி, த்ரிதா பவதி, சததா பவதி, சஹஸ்திரதா பவதி, எந்த சரீரத்தையும் எடுத்துக்கிறார். எதுக்கு, பகவான் எங்கெங்கெல்லாம் போறாரோ அவர் பின்னாடி ஓடி ஓடி அத்தனை சரீரத்தை எடுத்துன்னு கைங்கறி பண்றானா. இமான் லோகான் காமான் நீ காமரூப்பியனு சஞ்சரன்,
காமரூப்பனு சஞ்சரன்னா இஷ்டப்பட்ட சரீரத்தையும் ரூபத்தையும் எடுத்துக்கொண்டு அவனுக்கு என்னென்ன கைங்கரியம் பண்ணுமோ பண்ணுகிறான். ஆழ்வார் இதைத்தான் பகவான் இடத்துல பிரார்த்திச்சார். ஒழிவில் காலமெல்லாம் உடனாய் மன்னி வழிவிலா அடிமை செய்ய வேண்டும் நான். தெழுகொலரவி திருவேங்கட தெழுகள் சோதி எந்த தந்த தந்தைக்கே உனக்கு எல்லா காலத்திலும் எல்லா தேசத்திலும் எப்பவும் எப்படியும் கைங்கரம் வேணும்னார். என்ன பண்ணலாம், ஆனால் சாயங்காலம் 9 மணி ஆச்சுன்னா அரவணை ஆன உடனே கதவை சாத்திடுவா. அப்போ நீர் வீட்டுக்கு போய்த்தான் ஆகணும். நீர் பாட்டுக்கு 24 மணி நேரம் கைங்கரியம்னா அது ஏதோ இன்னைக்கு இருக்கிற வங்கிகளில் வேணால் 24 மணி நேரம் நடக்கலாம்னா தெரியும். கோவில் சாத்த மாட்டாளா? திருப்பதியில் வேணால் 23.5 மணி நாள் பண்ணலாம். ஏன்னா 6 மணி நாள் கதவை பூட்டின்னு வெளியில் வந்தால் திறந்துன்னு போகிறதுக்கு தான் மறுபடியும் நாழி. 1:45 பூட்டின்னு வெளியில் வரா, 2:30 திரும்ப திறந்துன்னு போய்டுறா, 2:30 சுத்திரபாதம் அர்ச்சனை அர்ச்சனானந்தனம் தோமாலே வரிசையாக சேவை ஆரம்பிச்சுடுவாள். இந்த அளவுக்கு 24 மணி நேரம் கோவில் திறந்து வைப்பாளா. ஒருத்தர் வெடிக்கே சொன்னார், பெருமாள் நிறையா திருவேங்கடையான் சம்பாதிக்கிறாருன்னு பராமப்படாதீங்கோ, இன்னொரு கோவிலுக்கு கிடைக்கிறேன்னு நினைக்காதீங்கோ, அவர் 24 மணி நாள் உழைக்கிறார் சம்பாதிக்கிறார். நீங்கள் 9 மணி கோவில சாத்திட்டீங்கன்னா அவ்வளவு தானே கிடைக்கும். எத்தனைக்கு எத்தனை உழைக்கிறோமோ அத்தனைக்கு அத்தனை சம்பாதிக்க போகிறோம். அவராட்டம் உங்கள் பெருமாளையும் 24 மணி நேரம் நிற்க சொல்லுங்கோ. வேடிக்கைக்காக சொன்னேன், எந்த பெருமாளும் நிற்க தேவையில்லை, திருவேங்கடமுடையான் நிற்பதே வருந்தத்தக்க விஷயம்தான். ஆக ஒன்று தான் ஆகமம்னு சொல்லித்தன்னால் ஆகமம் 1:45 தரைஞ்சி வச்சுக்கோன்னு சொல்லித்தா, பெருமாளுக்கு ராத்திரி பீகமுத்திரை சாதிச்சுட்டு பரியங்காசனம் 6 மணி போறோம்னு சொல்லித்தா எல்லாமே தவறு தான். இப்போ நாம் அதில் பேசுறதுல அர்த்தம் கிடையாது. இருந்தாலும் மனசில் வருத்தங்கிறது வருத்தம் தான். பெருமானுக்குன்னு என்னென்ன நாம் கைங்கரியம் பண்ணணுமோ அந்த மதிப்பு கொடுத்து அவர் ஒரு பெரிய ராஜகுமாரனாக நினச்சிட்டு பயந்துன்னு கைங்கரியம் பண்ண வேண்டாமா? அவன் என்ன சாமானியனா? இந்த தேசத்தில் இருக்கிற ஒன்றுமில்லாத ஒரு 10 கோடி ரூபாய் வச்சுருந்தான்னா அவன் எத்தனை பாடுபடுத்துறான் நம்மளே? ஜகத்துக்கே சர்வேஸ்வரன் எம்பெருமான்னு நம்ம அந்த மதிப்பு கொடுக்குறோமா? முதல்ல வீட்டில் இருக்கிற சால கிராமத்துக்கு விக்கிரகத்துக்கு அந்த மதிப்பு கொடுக்குறோமா? யாரும் கொடுக்கறது இல்லையே. அவருக்கு ஏதோ இன்னைக்கு நான் அரைப்படி தான் நினச்சா அரைப்படி தான், இன்னைக்கு காப்படின்னு நினச்சா காப்படி தான், இன்னைக்கு அவருக்கு உப்புமா நினச்சா அவ்வளவு தான், இன்னைக்கு அவருக்கு எலுமிச்சம்பழ சாதனை நினைத்தா அவரு தான், இன்னைக்கு அவர் குடியோதரன்னு ஆசைப்பட்டு பிரயோஜனம் இல்லை, நான் என்னத்தை சமர்ப்பிக்கணும் நினைக்கிறேன் அவ்வளவு தானே அவருக்கு. சர்வேஸ்வரன் போய் தன் பூர்த்தியும் சுவாதந்திரத்தையும் குலைத்து கொண்டு என்னைக்கான் இவனுக்கு நல்லது பண்ணுறதுக்கு வாய்ப்பு கிடைக்காதான்னு நம் மகத்திலேயே காத்து கொண்டு கிடக்கிறார். அவர் தன்னை இறக்கின்றிருக்காரேங்கிறதுக்காக சாமான்யமாக நினைக்க போனால் அது என்னுடைய புத்தி இல்லாதனம். பெரியவர் இறங்கி வந்திருக்காருனா அதை உபயோகப்படுத்திட்டு திருவடியை கெட்டியா பிடிச்சிட்டு நான் ஏறத்துக்கு வழி பார்க்கணுமே தவிர, இவர் என்ன இறங்கி வந்தாரேன்னு பேசுறதுக்கு ஆரம்பித்தா நான் இறங்கி நடத்துல இறங்கிட்டே இருக்க வேண்டிதான். நான் மேலே வர்றதுக்கு வழியே இல்லாமல் போகும். பெருமானை பொறுத்தவரை அவர் எங்கிருந்தோ நமக்காகத்தான் இறங்கி வருகிறார், இத்தனை நன்மைகளையும் நமக்குன்னு செய்கிறார். அசக்தம் சர்வபிருச்சைவ நிர்குணம் குணபோக்திருச்சர். இதுக்காக சொல்ல வந்தேன், ஏகதா பவதி, திருதா பவதி, சதுர்தா பவதி, சஹஸ்ரதா பவதி, இமான் லோகான் காமான் நீ காமரூப்பியனு சஞ்சரன். பெருமான் எங்கெங்கு போகிறாரோ அங்கங்கே அந்தந்த சரீரத்தை எடுத்து நெடுத்துன்னு பின்னாடி பின்னாடி போய் கைங்கரியம் பண்ணுகிறான். அது இந்த முக்தாத்மாவுக்கு உண்டான ஏற்றம்னு சொல்லித்து அதைத்தான் இங்கேயும் கண்ணன் தெரிவித்தான். அசக்தம் சர்வபிருச்சைவ நிர்குணம் குணபோக்திருச்ச. அடுத்த ஸ்லோகத்தாலே பகிரந்தச்ச பூதானாம் அச்சரம் சரமேவச்ச சூக்மத்வாத் தத் அவிஜ்ஞேயம் தூரஸ்தம் ச அந்திகே ச தத். கடைசியாய் பகிஹி அந்தச்ச பூதானாம், பகிஹி வெளியில், அந்தஷ உள்ளே, பூதானாம் பூதங்களுக்கு உள்ளேயும் வெளியேயும் வியாபித்திருக்கிறார். எந்த பூதத்தை எடுத்துட்டாலும் ஆத்மா அதை சுத்தி சுத்தி வியாபிக்கிறார். பகிரந்தச்ச பூதானாம் அச்சரம் சரமேவச்ச, அச்சரம் அசையாதவனாக இருக்கிறார், சரமேவச்ச அசைபவனாக இருக்கிறார். முக்த தசையில் சரீர சம்பந்தம் இல்லாதபடியால் அச்சரன், பத்த தசையில் சரீர சம்பந்தம் வந்துட்டபடியால் சரண். சரீரம் இருந்தால் தான் நடக்க முடியும், சரீரம் இல்லைன்னா நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால் சரமாய் அப்படியே இருக்கார், அச்சஞ்சலமாக ஒரு இடத்துல இருக்கார், நடக்கிறதே இல்லை. இதெல்லாம் முக்தி தசையில் சரீரம் இருக்கிறதுனால நடக்க வேண்டியிருக்கு, ஓட வேண்டியிருக்கு, ஆட வேண்டியிருக்கு. ஏன் ஓடுறார் ஆடுறார்? ஓடி ஆடினாத்தான் எதானு சம்பாதிக்கலாம், ஓடி ஆடினாத்தான் வாழணும். முக்த தசையில் என்ன பண்ணணும்? ஏதானு ஒரு தேவை இருந்தால் தானே வாயை திறந்து பேசுவோம். இப்போ நம்ம ஒருத்தரோட பேசுகிறோம்னா காரியம் ஆனும்னு அர்த்தம். உங்கள் ஒருத்தருக்கும் ஒரு காரியம் ஆவண்டானா யார்கிட்டையான பேசுவோமோ? விட்டா போகிறோம்னு பேசாமல் போய் தூங்கி போடுவோம். அதை போலத்தான் இந்த ஜீவாத்மா முக்த தேசியில் இருந்துட்டார்னா ஒத்தரால் ஒரு காரியம் அவருக்கு ஆக வேண்டியது இல்லை. அச்சரமே வச்ச எங்கேயும் அசையாமல் இருக்கிறான். ஆனால் சரீர சம்பந்தம் இருந்தால் சரமே வச்ச சூக்மத்வாது தத் அவிஜ்ஞேயம். சரீரத்துக்குள்ளே ரொம்ப சூக்மமாக இருக்காரோ இல்லையோ, அதனால் அறிவதிலே சிரமம் இருக்கிறது. அவிவிக் அவிஜ்ஞேயம் என்றால்
அவனை பகுத்து அறிவது மிக துர்லபமாக இருக்கிறது. சரீரத்துக்குள்ள ரொம்ப சின்ன ஒரு வஸ்து இருக்குன்னு வச்சுப்போம், இந்த பெரிய வாழைப்பழம் இருக்கு, இதுக்குள்ள இவ்வளவு சின்னதா ஏதான ஒரு பொட்டு, அதுவும் அதோட ஒட்டின் இருந்ததுன்னா நம்மளால பிரிச்சு தெரிஞ்சுக்க முடியாது இல்லையோ. இந்த சரீரத்துக்குள்ள ஒரு சிறு ரூபத்தோட இந்த ஆத்மா இருந்துடுறபடியால் அவனை பிரித்தறிதல் மிக துர்லபமாக போகிறது. அதனாலதான் அவிஜ்ஞேயம் சூக்மத்வாது தது அவிஜ்ஞேயம், மிக சூக்மமா இருக்கிறதுனாலே தெரிஞ்சுக்க முடியாது. அர்ஜுனன் கேட்டான் தெரிஞ்சுக்கவே முடியாதுன்னா, அதுக்கு எதுக்கு நான் இப்ப உபதேசம் பண்ண வந்தேன், தெரிஞ்சுக்க முடியாதுன்னு இருந்துட்டா உன்னை முதல்ல போயிட்டுவான்னு சொல்லியிருப்பேனும் இல்லையோ. இத்தனை 13 அத்தியாயம் இவனோட வச்சுன்னு கட்டப்பட்டிருக்க வேண்டாமே, தெரிஞ்சுக்க முடியுங்கிறதுனாலதான் சிரமப்படுறேன் அர்ஜுனா. எப்படின்னு சொல்றேங்கள், தூரஸ்தஞ்ச அந்திக்கேச்ச தத்து, தூரஸ்தம் ஆத்மா வெகு தூரத்தில் இருக்கிறான், அந்திக்கேச்ச வெகு அருகிலே இருக்கிறான், ஆத்மா தூரக்கும் இருக்கார், ஆத்மா கிட்டக்கும் இருக்கார்னார். இப்படி பேசுறதுக்கு பட்டம் கொடுக்கலாம் கண்ணனுக்கு, மாத்தி 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 சம்பந்தமே இல்லாமல் இப்பதான் தூரக்கு இருக்காருன்னா 4 ஸ்லோகம் கழிச்சு கிட்டக்கே இல்ல முடியும். அடுத்த வரியிலே சொல்லுவார், தூரஸ்தஞ்ச அந்திக்கேச்ச தத்து, மிக தொலைவில் இருக்கிறார் மிக அருகில் இருக்கிறார். ஆழ்வார் பாடினார், அணுகில் அணுகும் அகலில் அகலும் புகழும் அரியன் பொருவல்லன் எம்மான், நிகரில் அவன் புகழ் பாடி இழைப்பிலம் பகலும் இரவும் படிந்து குடைந்தே. ஆழ்வாருடைய ஆசீர்வான பாசனம், அகலில் அகலும் அணுகில் அணுகும் புகழும் அரியன் பொருவல்லன் எம்மான், ரொம்ப தள்ளி இருக்கார் ரொம்ப கிட்டக்க இருக்கார். எப்படின்னா நான் தள்ளி போனா அவர் தள்ளி இருப்பார், நான் கிட்டக்க வந்தா அவர் கிட்டக்க இருப்பார். ஆக மொத்தத்தில் அவன் கிட்டக்கும் இருப்பான் தள்ளியும் இருக்கிறான், அது நான் எவ்வளவு தூரத்தில் இருக்கேங்கிறத பொறுத்தது. நான் கிட்டக்க இருக்கேன்னு நினைச்சிருந்தா அவர் கிட்டக்க தான் இருக்கார், அவர் தள்ளி இருக்கார் நான் நம்பினேன்னா அவர் தள்ளி தான் இருக்க போறார். அதே போல இந்த ஆத்மா மிக தொலைவில் இருக்கிறான், யாருக்கு 20 குணங்களை அபசிக்காதவனுக்கு தொலைவிலே இருக்கிறான். தேசிகன் தாத்பர சந்திரிக்கிற ரொம்ப ஆச்சரியமா வியாக்கியானம் பண்ணி காட்டினார், என்னமோ இந்த இடத்துல தூரஸ்தம் அந்திக்கேன்னு 2 சொல்லிட்டானே, யாருக்கு தள்ளி இருக்கார் யாரு கிட்டக்க இருக்கார்னா, 20 குணங்களை யார் அனுஷ்டானத்துல கொண்டு வரலையோ அவனுக்கு தூரஸ்தம், ரொம்ப தள்ளி இருக்கார் ஆத்மா. 20 குணங்களை யார் அனுஷ்டானத்துல கொண்டு வந்துட்டானோ அந்திக்கேச்ச, அவனுக்கு ரொம்ப நெருக்கத்துல இருக்கிறான். அப்ப இந்த 20 குணம் எவ்வளவு முக்கியமா படுத்து, அது இல்லைன்னா நம்ம ஆத்மா தள்ளி இருக்கு. இப்ப அடுத்த வீட்டு ஆத்மா தள்ளி இருக்குன்னா கவலைப்படாத வந்துடலாம், இங்க இது நான்கிறதே எங்கிட்டேந்து தள்ளி இருந்தா எவ்வளவு மோசமான நிலைமை, யாரோத்தர் தள்ளி இருந்தா போனா போறதுன்னு விட்டுடலாம். என்னை பத்தி தான் இப்ப பேச்சே, நான்கிறத முதல்ல நம்ம கிட்டேந்து எடுத்து வெளியில வைக்க முடியுமா உங்களாலே? முதல்ல இது மனுஷ எத்தனத்திலேயே நடக்காத காரியம், நான் நான்கிற எண்ணம் நம்மோட ஒட்டிண்டு கிடக்கிறதே, அந்த நான்கிறதே எங்கிட்டேந்து தள்ளி இருக்கும். இது நான் சொல்றதே கட்டம், நீங்க புரிஞ்சுக்கிறதே கட்டம், ஏன்னா நான்கிறது நானே தான் இருக்க முடியுமே தவிர எங்கிட்டே தள்ளி இருக்க முடியுமோ? கண்ணன் சொல்றதை பார்த்தா அது தள்ளி போடுறது, ஏன்னா 20 குணங்களை அபியாசம் பண்ணாமல் அப்ப நீயாவே இல்லை அர்ஜுனா, நீங்கிற ஆத்மா நீயா இருக்கணும்னால் நான் சொன்ன 20 குணங்களை அபியாசத்துல கொண்டு வந்தால்தான், இல்லைன்னா தூரஸ்தஞ்ச அஞ்சிகேச்ச தத்துனும்படி தூரனாக இருக்கிறான். அவிபக்தஞ்ச பூதேஷு விபக்தம் இவச்ச ஸ்திதம் பூத பர்த்ருச்ச தஜ்ஞேயம் கிரசிஷ்ணு பிரபவிஷ்ணுச்ச. அடுத்து பண்டிதர்கள் எப்படி ஆத்மாவை பார்க்கிறான்னு தெரிவிக்கிறான், எல்லாரும் சமமாகத்தான் ஆத்மாவை பார்க்கிறார்கள். ஆத்மா சரீர பேதத்தாலே வெவ்வேற பெயர் கொண்டு துன்பப்படுறாப்பு இருக்கே தவிர, சரீரத்தை விலக்கி ஆத்மஸ்வரூபத்தை பார்த்தால் அது எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி தான் இருக்கும். இதுக்கு தான் விசிஷ்ட ஆத்மஸ்வரூபம் நிஷ்கிருஷ்ட ஆத்மஸ்வரூபம்னு 2 சொல்லுவார்கள். நிஷ்கிருஷ்ட ஆத்மஸ்வரூபம்னா சரீரத்தை விலக்கின ஆத்மாவின் நிலை, விசிஷ்ட ஆத்மஸ்வரூபம்னா சரீரத்தோட கூடின ஆத்மாவின் நிலை. சரீரத்தோட கூடின ஆத்மாவை பார்த்தா எல்லா பேதமும் கண்டப்படும், சரீரத்தை விலக்கின ஆத்மாவை பார்த்தா அபேதம்தான் கண்டப்படும். ஆத்மா எல்லாரும் ஒரே மாதிரி தான் இருப்பார், உயர்வில்லை தாழ்வில்லை உயரமில்லை குட்டையில்லை கருப்பில்லை வெளுப்பில்லை, சமமாகத்தானே எல்லா ஆத்மாவும் எல்லாருக்குள்ளும் இருக்கார். ஒரே ஆத்மான்னு சொல்ல வரல, ஆத்மாக்கள் அநேகர்கள் தான், ஆனால் எத்தனை ஆத்மா இருந்தாலும் ஒரே மாதிரி ஆகாரம் ஒன்று, ஞானமயன் ஆனந்தமயன் பகவத் சேஷபூதன். இதில் மட்டும் யாருக்குமே வாசி இல்லை. இதைத்தான் ஜடபரதர் ரகுகுணன் இடத்துல கேட்டார், ரகுகுணன் ராஜா சிவிகையில் புறப்பட்டான், 4வது பக்கம் தூக்குறதுக்கு ஆள் இல்லை, பல்லக தூக்கணும், இந்த ஜடபரதர் போயிருந்தார் மகாஜானி, நீ தான் தூக்கேன்னு 4வது மூலையை கொடுத்தா, தூக்கின் போனா அவருக்கு இவனை பத்திலாம் எண்ணமே இல்லை, அவர் ஏதோ பகவத் சிந்தனத்துல தள்ளாட ஆரம்பிச்சிட்டார். பல்லக்க ஆடித்து ராஜா கோபம் கொடுத்து, கீழவை யாரு சரியா தூக்கலைன்னா இவர் தான் தூக்கலேன்னு மற்ற 3 பேர் காட்டி கொடுத்தா. பிரத்யக்ஷம் திருஷ்யசே பீவான், பார்த்து நன்னா சாப்பிட்டு தின்று கொழுத்து தானே இருக்கேன், ஒழுங்கா தூக்குறதுக்கு என்ன,
இந்த தடியால் அடிக்கட்டுமா, உனக்கு தண்டனை கொடுத்துருவேன்னா. ரகுகுணனை பார்த்து அவர் பேச ஆரம்பித்தார், நீ என்னமோ தேவையில்லாத பேச்சு பேசிட்டுருக்கேன், நீ பேசுறதே எனக்கு புரியலேன்னார். ஏன் ஒழுங்காத்தானே சொல்லியிருக்கேன், கையில் தடி வச்சுருக்கேன், அடிக்கட்டுமான்னு கேட்டேன், தண்டனை கொடுக்கட்டுமான்னு கேட்டேன், நன்னாத்தானே சாப்பிட்டு கொடுத்துருக்கேன்னு கேட்டேன், என்ன தப்பு ராஜா கேட்டான். திரும்ப பரதர் சொன்னார், நீ அடிக்க போறேன்னு சொன்னியே அது யாரே, தண்டனை கொடுக்க போறேன்னு சொன்னியே யாருக்கு, சாப்பிட்டு பெருத்திருக்கேன்னு சொன்னியே யாரு, உன்னை தூக்கினான்னு சொன்னையே யாரு, இது எதுக்குமே எனக்கு பதில் தெரியலேன்னார் அவர். இதில் என்ன இப்போ சந்தேகம், நீ தான் தூக்கினீர், நீர் தான் சாப்பிட்டீர், நீர் தான் பெருத்திருக்கீர், உம்மத்தான் அடிக்க போறேன். இவர் திரும்ப சொன்னார், மறுபடியும் நீ குழப்பமா பேசுற ராஜன், இப்ப நீர் நீர்னு சொன்னீரே, அதெல்லாம் என் ஆத்மாவை சொன்னீரா, என் சரீரத்தை சொன்னீரான்னு அவர். இப்படின்னு விட்டால் நம்ம பாடு காட்டோம், அப்புறம் அங்கே நிற்கவே மாட்டோம், போய் இவர் ஏதோ வேதாந்தி போல் இருக்குன்னு இடத்த விட்டே அசைஞ்சு போடுவோம். ஏன்னா புரியாம யாராரும் பேச ஆரம்பிச்சாலே வேதாந்தின்னு பட்டம் கொடுத்துருவா. புரியறாப்புல பேசினா லௌகிகர்னு அர்த்தம், புரியாம பேசினா வேதாந்தின்னு அர்த்தம். அப்ப பிரதம வேதாந்தி கண்ணன் தான். ஏன்னா புரியறாப்புல கண்டிப்பா அவர் பேசுறதே இல்லை. ரகுகுணனை பார்த்து பரதர் சொன்னார், உன்னை தூக்கினது சரீரம் பரதா, ரகுகுணா நான் ஆத்மா, நீ தண்டனை கொடுக்க போனா அடிபடுறது சரீரம், ஆனா அடிபட்டோம்னு உணர்ந்து வலி அனுபவிக்கிறது ஆத்மா. இந்த குழப்பத்தையே உன்னால முதல்ல தீர்க்க முடியாது. நீ அடிக்கிறதா நினைச்சுன்னு ஏதோ ஒன்று அடிக்கிறே, தண்டனை கொடுக்கறதா நினைச்சுன்னு கொடுக்கறேன், ஆனா தண்டனைய சரீரத்துல தான் அடிபடும், வாங்கிக்க வேண்டியது தண்டனை ஆத்மா, அதுக்கு தண்டனை அனுபவிக்கவே தெரியாது, ஆத்மா உன்னை தூக்கவே இல்லை, ஆக மொத்தத்துல உன்னை தூக்காதவனுக்கு தண்டனை கொடுக்க போறேன்னார் அவர். பெரிய தப்பா படுமோ இல்லையோ, ராஜா யார் குற்றம் பண்ணாரோ அவனுக்கு தண்டனை கொடுக்கணுமா, குற்றமே பண்ணாதவனுக்கு தண்டனை கொடுத்துட்டா? தூக்கினது சரீரம், ஆனா தண்டனை அனுபவிக்கிற சாமர்த்தியம் ஆத்மாவுக்கு தான் உண்டு. இப்ப எப்படி தண்டனை கொடுக்கலாம், கொடுக்கறதுக்கே வழி தெரியாது போடும். இது தெரிஞ்ச உடனே கீழே விழுந்து சேவிச்சான் ரகுகுணன், நான் திரிசூலத்துக்கு பயப்பட்டது இல்லை, சக்கரத்துக்கு பயப்பட்டது இல்லை, வஜ்ராயுதத்துக்கு பயப்பட்டது இல்லை, உம்ம வார்த்தைக்கு பயப்படுகிறேன். ஏ ராஜன், ஹே மகாஜானியே, நீர் ஆர், எங்கிருந்து வந்தீர், எதற்காக வந்தீர்னு கேட்டான் ரகுகுணன். அவர் திரும்ப சிரிச்சுட்டே சொன்னார், எந்த மூணு கேள்வி யார்கிட்டயுமே கேட்கப்படாதோ அதை கேட்டேன்னார் அவர். ஓ, இவர்கிட்ட எந்த பதிலுமே வாங்க முடியாது போல் இருக்கு, என்ன தப்பு கேள்வி இல்லையேன்னு திரும்ப கேட்டார் ரகுகுணன். நீர் யாருன்னு கேட்டீர், நீ யாரோ நான் அவன் தான், எங்கிருந்து வந்தீர்னு கேட்டீர், நீ எங்கேருந்து வந்தியோ நான் அங்கேருந்து தான் வந்தேன், எதற்காக வந்தாய்னு கேட்டீர், நீ எதுக்கு வந்தியோ நான் அதுக்கு தான் வந்தேன், நீயும் கர்மாவை தொலைக்க வந்திருக்கேன், நானும் கர்மாவை தொலைக்க வந்தேன், நீ ஒரு மாதாவின் கர்ப்பத்திலேருந்து வந்தேன், நான் ஒரு மாதாவின் கர்ப்பத்திலேருந்து வந்தேன், நீ ஒரு ஆத்மா நான் ஒரு ஆத்மா, என்ன வித்தியாசம் இப்போ உனக்கு எனக்கு வந்துடுத்து, ஒரே வித்தியாசம்தான் நீ உன்னுடைய கர்மாவை பல்லக்கத்தில் உட்கார்ந்து கழிக்கிறேன், நான் தூக்கி கழிக்கிறேன், இவ்வளவுதான் உனக்கு எனக்கு வாசியே தவிர, ஆக மொத்தத்தில் நீயும் கர்மாவை கழிக்க வேண்டியதான், நானும் கர்மாவை கழிக்க வேண்டியதான், படிய உபன்யாசம் பண்ணி கர்மாவை கழிக்கணும், நீங்கள் கேட்டு கர்மாவை கழிக்கணும், ரெண்டு பேரும் கர்மபலத்தை தொலைக்கிறதுக்காகத்தான் இந்த இடத்துல வந்துவிட்டோம், அதுக்கு தான் இத்தனை பாடும் எல்லாருமே படுறது, அந்த கர்மத்தை அவ்வளவு சுலபத்தில் தொலைச்சிட முடியாது. இந்த தொலைக்க வந்திருக்கோன்னு ஒன்று ஒன்றரை மணி நாய் கேட்டால் தொலைஞ்சு போயிடுமோன்னு நினச்சிக்க வேண்டாம், அது ரொம்ப பெரிய கர்மா. அந்த கர்மாவை பற்றி தான் சொன்னார்கள், கிருபா பலத்தால் மட்டும்தான் அதை வெட்ட முடியும், அருள் என்னும் ஒள்வாள் உருவின்னு ஆழ்வாருடைய பாசுரம், பெருமானுடைய வாழ் அருள்ங்கிற வாழ், அந்த வாழை வைத்து நம்முடைய சகல பாபங்களையும் வெட்டினாலே ஒழிய இந்த பாபங்கள் தீராது. ஏன்னா அனாதி காலமாக சேர்த்து வச்சிருக்கிற சஞ்சித கர்மா, பிராரப்த கர்மா, அகிருத்தியகரண, கிருத்தியாகரண, பகவதபச்சார, பாகவதாபச்சார, அசக்கியாபச்சார, கிருத்தானு, கிரியமானானு, கரிஷ்யமானானு, எத்தனை பாபம், பாபத்தை பற்றி சொன்னால் வழக்குக்கே பயமாக இருக்கும் இல்லையா, அந்த அளவுக்கு நாம் சேர்த்து பண்ணி வச்சுருக்கோம். இந்த பாபங்களை தொலைக்க வேண்டும் என்றால் நீயும் தொலைக்க வந்தாய் ரகுகுணா, நானும் தொலைக்க வந்தேன், உன்னில் என்னில் ஒரு வாசி இல்லை என்னவர் தெரிவித்தாரோ இல்லையோ. ஆக ஆத்மாவை சரீரத்தை பிரித்து பார்த்துட்டா எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும், சரீரத்தோட பார்த்தா தான் நமக்கு வேறுபாடே தோற்றும். அதை கண்ணன் தெரிவிக்கிறான், அவிபக்தஞ்ச பூதேஷு விபக்தம் இவச்சஸ்திதம், அவிபக்தஞ்ச பூதேஷு வேறுபடாமல் இருக்கிறான், விபக்த வேறுபட்டது, அவிபக்த வேறுபடாதது, எந்த விதத்திலையும் பேதமில்லாதவனாக இருக்கிறான், விபக்தம் இவச்சஸ்திதம், ஆனால் எல்லா வேறுபாட்டோடையும் இருக்காப்படியும் இருக்கான், இவர் தேவன், இவன் மனுஷன், இவர் ஆண், இவர் பெண் என்கிற வேறுபாடு கண்டப்படுறது. அந்த கண் பார்வையை மாத்திண்டு இந்த சரீரத்தை தாண்டி பார்த்தா அவிபக்தமாக இல்லாமல் விபக்தமாக, விபக்தம்னா பிரிஞ்சிருக்கிறது, சாதா கண்ணால் பார்த்தோம்னா விபக்தமாக தான் தெரிவர், ஆனால் ஞான சக்ஷுசால பார்த்தோம்னா தான் அவிபக்தமாக தெரிகிறான். ஆ அவிபக்தஞ்ச பூதேஷு விபக்தம் இவச்ச ஸ்திதம், ஸ்திதம்னா தேவ மனுஷாதி பேதத்தாலே பிரிந்து கிடக்கிறா போலேயும் தோற்றமளிக்கிறான், அறிவற்றவனுக்கு பிரிஞ்சாப்பல் இருப்பர், அறிவு படைத்தவனுக்கு ஒன்றாக காட்சி அளிக்கிறான்,
அவிபக்தம். பூத பர்திருஜ தத்ஞேயம், பூதபர்த்தா பூதங்கள் அத்தனையும் தான் தாங்குபவனாக அவன் அறியப்படுகிறான். கிரசிஷ்ணு, கிரசிஷ்ணுன்னா அன்னத்தை புஜிப்பவனாக தோற்றம் அளிக்கிறான். பிரபவிஷ்ணு, ரேதசு கர்ப்பம் முதலானவனுக்கு காரணத்தை போலேயும் தோற்றம் அளிக்கிறான். இந்த பிரகிருத்தியிலேருந்து தோற்றின அன்னத்தை எல்லாம் சாப்பிட்றார், அதிலிருந்து ரேதசு, அதிலிருந்து கர்ப்பம், இதெல்லாம் ஆத்ம சம்பந்தமாட்டம் தோணும். இல்லை அர்ஜுனா, இது இத்தனையும் சரீர சம்பந்தத்தால் ஏற்பட்டதே தவிர இயற்கை நிலையில் இருக்கிற ஆத்மாவுக்கு இந்த எந்த குற்றங்களும் கிடையாது, விகாரமும் கிடையாது. மேலே இந்த தர்மபூத ஞானத்தினுடைய வைபவத்தை சொல்லுகிறான். ஜோதிஷாமபி தத் ஜோதிஹி தமச பரமுச்சதே ஞானம் ஞேயம் ஞானகம்யம் ஹிருதி சர்வஸ்ய விஷ்டிதம். சர்வஸ்ய, எல்லாருடைய ஹிருதி ஹிருதயத்திலே விஷ்டிதம் நிலை நின்றவனாக ஆத்மா இருக்கிறான். தத் ஜோதிஹி தமச பரமுச்சதே, ஆத்மாவனுடைய தர்மபூத ஞானமானது தமஸ் என்னும் இருட்ட காட்டிலும் பிரகிருதியை காட்டிலும் மேம்பட்டதாக சொல்லப்படுகிறது. பிரகிருதிங்கிற இருட்ட காட்டிலும் ஆத்மாவின் தர்மபூத ஞானம் வசந்தது. ஜோதிஷாமபி த ஜோதிஹி, உலகத்தில் ஜோதி படைத்த பதார்த்தங்கள் இருக்கும் இல்லையோ, சூரியன், சந்திரன், அக்னி, நட்சத்திரம், இதெல்லாம் இருட்டு பட்டுப்படும் அர்ஜுனா. ஆத்மாவனுடைய தர்மபூத ஞானம் மட்டும் பிரகாசிக்க ஆரம்பிச்சா இந்த ஜோதி எல்லாம் ஒரு ஜோதியா இல்ல. சூரியங்கிறவர் இருட்டாட்டம் தோணுமா, சந்திரன் ஒண்ணுமே இல்லைன்னு தோணுமா, நட்சத்திரங்கள் மின்மினி பூச்சின்னு தோணுமா, அந்த அளவுக்கு ஆத்மாவனுடைய தர்மபூத ஞானத்துக்கு ஏற்றம். ஜோதிஷாமபி த ஜோதிஹி, ஒரு ஜோதியான சூரியனை கூட ஆத்மா விளங்க செய்வான். இந்த அர்த்தத்தை சாமான்யமாவே நாம புரிஞ்சுக்கலாம். இந்த இடத்துல விளக்கு நல்லா பளபளான்னு எரிகிறதே, இந்த விளக்கு எரிகிறதுன்னு நான் தெரிஞ்சுக்கணும்னா விளக்கின் ஒளியால தெரிஞ்சுக்கலாமா, என் ஞானத்தால தெரிஞ்சுக்கணுமா? என்னோட ஞானத்தால தான் விளக்கெறியறதுன்னு தெரிஞ்சுக்க முடியும். விளக்கினோட ஒளி எனக்கு விளக்கெறியறதுன்னு காட்டி கொடுக்காது. அதே போல சூரியன் ஒளி விடுகிறான்னு எதால தெரிஞ்சுக்கலாம்? சூரியனோட ஒளியால தெரிஞ்சுக்கணுமா, என் தர்மபூத ஞானத்தால தெரிஞ்சுக்கணுமா? சூரியனுக்கு எத்தனை ஒளி இருந்தாலும் அடியனுக்கு ஞானம் இல்லாத படுத்துனா சூரியனுடைய ஒளி தெரிய போறதில்லை. அப்ப சூரியனையே பிரகாசமடைய செய்வது, பிரகாசிப்பித்து காட்டுறது என் தர்மபூத ஞானமும் இல்லையோ. அதனாலதான் ஜோதிஷாமபி ஜோதிஹி, உலகத்தில் இருக்கிற ஜோதி படைத்த பதார்த்தங்களுக்கெல்லாம் ஜோதியாய், தமசப்பரம் உச்சத்தே தமச காட்டிலும் உயர்ந்ததாய், ஞானம் ஞேயம், ஞானம்னு சொன்னால் ஞானம் ஞானி இது ஞேயம், ஞானம் இது ஞேயம், ஆத்மா ஞானமயனாக இருக்கிறான் என்று தெரிந்து கொள்ளப்பட வேண்டியவன். அப்படின்னா அஜித்த காட்டிலும் வேறுபட்டவன் அர்த்தம். ஞேயம்னா அறிஞ்சிக்கணும், ஆத்மாவை என்னன்னு தெரிஞ்சுக்கணும், ஞானம்னு தெரிஞ்சுக்கணும். அதை ஞானம்னு தெரிஞ்சுக்கணும்னாலே அப்ப ஞானசூன்யமான ஜடத்தை காட்டிலும் வேறுபட்டதுன்னு அர்த்தம். ஆத்மாங்கிறது அஜடம், ஆத்மாங்கிறது ஞானம் உடையிறது, இது இத்தனையும் ஜடம் ஞானம் அற்றது. இத்தையும் ஆத்மாவையும் போய் ஒன்றுன்னு நினச்சிக்காத அர்ஜுனா, சரீரம் வேறு ஆத்மா வேறு. இது நித்தியப்படி நாம் அப்பப்போ மனப்பாடம் பண்ணிக்கணும். இந்த பசங்களுக்கெல்லாம் பாடம் ஒழுங்காக வரலன்னா 108 தரம் எழுத சொல்லுவாடும் இல்லையோ, அதை போல் நாம் எழுதி எழுதி பார்த்துக்கணும். ஆத்மா வேறு சரீரம் வேறு, ஆத்மா வேறு சரீரம் வேறு, ஆத்மாவுக்கு சரீர சம்பந்தத்தால் தான் இந்த பாடு. இதை திறந்துட்டோம்னா ஆத்மா எங்கேயோ இருக்க வேண்டியவர், இயற்கை நேரில் ஸ்ரீதேவி பூதேவி நாச்சியார் இருக்க வேண்டிய இடத்துல இருக்க வேண்டியவர். அதை தொலைச்சுட்டு தான் இந்த இடத்துல சகதியில் போட்டு உடலுகிறார். இதை இனி நாம் விட்டுடக்கூடாதுன்னு அப்பப்போ சொல்லி சொல்லி பார்த்துக்கணும். மனப்பாடம் பண்ணுற ஆப்ப பண்ணியிருந்தால் ஒரு நாள் ஒரு துடி ஞான விகாசம் ஏற்படாதா? அதுதான் கண்ணன் தெரிவித்தான். ஞானம் ஞேயம் ஞானகம்யம், ஞானகம்யம்னா 20 சாதனங்களாலே அடையப்படுகிறான். ஞானம்னு இங்கே 20 குணங்கள் சாதனத்தை சொல்லி, கம்யம் அதாவது இந்த சாதனங்களால் அடையப்படுகிறான். ஹிருதி சர்வஸ்ய விட்டிதம், எல்லாருடைய ஹிருதயத்துக்குள்ளும் சேவை சாதிக்கிறான் என்று ஆத்மாவனுடைய விஷயத்தை சொல்லட்டும். இது க்ஷேத்திரம் ததா ஜானம் ஞேயஞ்ச உக்தம் சமாசதா மத் பக்த ஏதத் விஞ்ஞாய மத் பாவாய உபபத்யதே. இது பலம். அதாவது இது க்ஷேத்திரம் என்றுனா இதுகாரும் சொன்ன 17 ஸ்லோகங்களாலே, இது அப்பப்போ இது வரைக்கும் என்ன சொன்னோம்னு கண்ணன் சொல்லிப்பார், சொன்னா தான் நமக்கு ஞாபகம் இருக்கும். என்ன அவர் பாட்டுக்கு 50 ஸ்லோகத்தை எழுதிட்டு போயிட்டார்னா போய் என்ன ஒன்றும் ஒரு கீச்சு கரப்புள்ளி காப்புள்ளி ஒன்றுமே குத்தாத மேலே எழுதிட்டு போயிட்டா விஷயம் புரியாது. நீங்கள் அந்த நாள் புஸ்தகத்தை வாசி பாருங்கோ, இப்போ போட்டிருக்கிற புஸ்தகத்தை எடுத்து பாருங்கோ. அந்த நாள்லெல்லாம் முதல்ல பத்தி பிரிக்கவே மாட்டா, இந்த சின்ன சின்ன தலைப்பெல்லாம் கொடுக்க மாட்டா. இந்த அழுத்தமாக போடுறது லேசாக போடுறது வித்தியாசம்லாம் கிடையாது, எல்லாம் ஒரே மாதிரி 4 பக்கத்துக்கு போகும். இன்றைக்கி அந்த மாதிரி புஸ்தகம் வாங்கி கொடுத்தா மூடி வச்சுருவோம், யாரும் படிக்கவே மாட்டா. என்ன புத்தியிலே ஈர்த்துக்கிற சக்தி குறைஞ்சி போச்சு இல்லையோ,
அதை பிரித்து பிரித்து சின்ன சின்ன தலைப்பு போட்டு அதுக்குன்னு ஒன்று ரெண்டு மூணு போட்டு ஆவு மா போட்டு எதானு போட்டு படிக்கிறது கொடுத்தாலே ரெண்டு பக்கம் படிச்சுட்டு ரொம்ப ஆயாசமாக கீழே வச்சுடுறா. பெரிய காரியத்தை சாதிச்சுட்டாரோ இல்லையோ. அதனால் ரெண்டு பக்கம் படிக்கிறதுக்கு முடியல. அந்த நாளில் 200 பக்கம் படிச்சிருந்தா. புஸ்தகம் படிக்கிற வழக்கத்தையே நன்னாவே குறைச்சுன்னுட்டோம். அது யார்கிட்டையுமே இல்லை. இன்னைக்கு என்னை தனித்து உட்காடுறதுக்கே பயமாக இருக்கும் இல்லையோ இவனுக்கு. அதுக்கு முதல்ல தைரியம் இருந்தான்னா புஸ்தகத்தை எடுத்து வச்சு படிக்க. ஒரு இடத்துல உட்கார போகிறச்சேவே அத்தனை கட்டங்களும் மனசை போட்டு துவைக்கிறது. அப்போ புஸ்தகத்தை எடுத்து வச்சுன்னு எங்கே படிக்கிறதுக்கு தோணும்? மனசு நிர்மலமாக சாந்தத்தோடு இருந்தால் தான் புஸ்தகத்தை எடுக்கவே வரும். ஒரு மனுஷன் தன்னை வசத்திக்கிறதுக்கு புஸ்தகம் மிகச்சிறந்த நண்பர். அது ஒரு ஆன்மீக புஸ்தகம்னு எடுத்துகிட்டு இருக்கோம். வசத்தியான புஸ்தகமா? இப்போ கீதையை நித்து ஏதோ 3 மாதத்துக்கு ஒரு தடவை 4 மாதத்துக்கு ஒரு தடவை வரார். அப்போ கீத புஸ்தகத்தை தூசி தட்டுபவர்கள் உண்டு. அப்படி இல்லாமல் முடிஞ்ச பிற்பாடு அது என்னான்னு புஸ்தகத்தை திறந்து பார்க்கணுமோ இல்லையோ, அது பார்த்தச்சேவே தெரிஞ்சு போயிடும். இவர் போன தரம் வந்த அன்னைக்கு தான் கீத புஸ்தகத்தை தொட்டிருக்காரா இல்லை நடுவில் தொட்டிருக்காராங்கிறதே 12வது அத்தியாயத்தை பற்றி பேச ஆரம்பிக்கச்சே முகம் போகிற போக்கில் பழசு ஞாபகம் இருக்கா இல்லை மறந்தே போயிட்டாளான்னு தெரிஞ்சு விடலாம். அப்படி இல்லாமல் நாம தான் நம்முடைய உயர்வதில் நமக்கே ஆசை இல்லாத படுத்துனா அப்புறம் ஆறு ஆசைப்படுவார். ஒரு நமக்கு நம்ம உயர்த்திக்கு போகிறோம், அதுக்கு நம்மளே பிரயத்தனை படலைன்னா 3வது மனுஷனாக வந்து பிரயத்தனப்படுவான். தான் கண்ணன் தெரிவித்தான் இது க்ஷேத்திரம் என்று. இதுகாரும் சொன்ன 17 ஸ்லோகங்களால் க்ஷேத்திரம் சரீரத்தை பற்றியும் ததா ஞானம் ஆத்மாவை அடைவதற்குண்டான 20 குணங்களை பற்றின ஞானத்தையும் ஞேயம் அதால் அடையப்படுகிற ஆத்மாவை பற்றியும் இதுவரைக்கும் 3 சொல்லியாச்சு. போ சரீரத்தை பற்றி, 20 குணங்களை பற்றி, ஆத்மாவை பற்றி, இந்த 3 சொல்லிட்டேன் அர்ஜுனா. இது க்ஷேத்திரம் ததா ஞானம் ஞேயஞ்ச உக்தம் சமாசதா இதெல்லாம் சுருக்கமாக உனக்காக சொன்னேன். மேற்கொண்டு மத் பக்த ஏதத் விஜ்ஞாய என்னுடைய பக்தன் இது சொன்னதத்தனையும் தெரிந்து கொண்டு. ஆக இது ஆத்மா, இது சரீரம். சரீரத்தை திறந்து ஆத்மாவை அடையிறதுக்கு இந்த 20 குணங்கள் தான் வழி என்று நான் சொன்னதை தெரிந்து கொண்டு ஏதத் விஜ்ஞாய மத் பாவாய உபபத்தியதே என் நிலையை அடைகிறான். இது ஒன்றும் சாமானிய வாக்கியம் கிடையாது. என்ன பிரம்மத்தினுடைய நிலையை ஒரு ஆத்மா அடைகிறான்னு பிரம்மா அனுமதிக்கிறது. இதுக்கு மேலே நம்ம என்ன அவங்ககிட்ட பிரார்த்திச்சிட முடியும்? மத் பாவாயன்னு எதை தெரிவிக்கிறான்னா சம்சாரத்தோடைய சம்பந்தமில்லா தன்மை அடைகிறான். அர்ஜுனா எனக்கு சம்சாரத்தோட சம்பந்தம் இல்லை. யார் ஒருத்தன் இந்த கீழே சொன்ன 3 தெரிஞ்சிருந்தாதே தன்னுடைய அபியாசத்தில் கொண்டுட்டானோ அவன் சம்சாரத்தோடைய சம்பந்தத்தை அறுத்து கொள்ளுகிறான். மத் பாவாய உபபத்தியதே, மத் பாவாயன்னா நான் ஆயிடுறேன்னு அர்த்தம் இல்லை. ஆத்மா ஆத்மாவாக தான் இருப்பார், பரமாத்மா பரமாத்மாவாக தான் இருப்பார். ஆனால் அந்த பரமாத்மாவனுடைய நிலையான அவர் பாவமான சம்சாரத்தோடே தொடர்பற்றிருக்கும் தன்மை, அந்த தன்மை அடைந்து விடுகிறான். பிரகிருதிம் புருஷன் செய்வ வித்யநாதி உபாவபி விகாராம்ச குணாம்ச்சைவ வித்தி பிரகிருதி சம்பவான். இனி 19, 20, 21, 22 இந்த 4 ஸ்லோகங்களாலே புருஷன் பிரகிருதி இவா ரெண்டு பேருடைய சேர்க்கையை பற்றி விளக்குகிறான். இத்தனை நாம் பார்க்குறச்சே இதை பிரித்து பார்த்துட்டா ஒன்றா தெரியும், சேர்த்து பார்த்தா தான் கட்டம்னு முடியும். முதல்ல பிரித்து பார்க்கறதுக்கு வழி சொல்லணும். பிரித்து பார்க்கறதுக்கு வழி சொல்லணும்னா எப்படி சேர்ந்துருக்குன்னு சொன்னால் தானே பிரிச்சுக்கிறதுக்கு தெரியும். ஒரு முடிச்சு போட்டால் இந்த முடிச்சு அவுக்கணும்னா முடிச்சு எப்படி போட்டிருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் முடிச்சு அவுக்கிறதுக்கே முடியும். கண்ணன் முதல்ல இந்த ஜீவாத்மா சரீரத்துக்குள்ளே அடைப்பட்டிருக்காரே, ஏன் அடைப்பட்டிருக்கார், எப்படி அடைப்பட்டிருக்காருன்னு சொல்கிறேன். அதை புரிஞ்சு நூட்டியானா விளக்கிறது எப்படிங்கிறத நீ தெரிந்து கொள்ளலாம். ஆக விவேக ஞானம் வேணும். ஆத்மாவை சரீரத்திலேருந்து பிரித்து பார்க்கணும்னா ஏன் அடபட்டார், எப்படி அடபட்டார்னு தெரிஞ்சிருந்தா தானே பிரித்து பார்க்க முடியும். அதை இந்த ஸ்லோகத்திலே தெரிவிக்கிறான். பிரகிருதியும் புருஷன் செய்வ பிரகிருதி மூல பிரகிருதி பிரகிருதி காரியமான சரீரம்னு வச்சுருந்தோம். ஏன்னா பிரகிருத்தினா இப்போ நமக்கு பிரகிருத்தியா இல்லை, பிரகிருத்தியால் ஆக்கப்பட்டிருக்கிற சரீரம். சரீரமும் புருஷன் செய்வ சரீரத்துக்குள்ள அடபட்டிருக்கிற ஜீவாத்மாவும் உபாவபி இருவரையும் அநாதி வித்தி மிக அநாதி காலமாய் இன்று நேற்றில்லாமல் தலைபட்டு கிடக்கிறார்கள் என்று உணர்ந்துகொள். ஆக இந்த சேர்க்கைங்கிறது இன்னைக்கு நேர்த்திக்கு ஏற்படல அர்ஜுனா, அநாதிகாலமான சேர்க்கை. என்ன கொஞ்ச நாள் சேர்க்கையானா சட்டுன்னு பிரிச்சு விடலாம், ரொம்ப நாள் சேர்க்கையாக இருந்தால் பிரயத்தனை அதிகம் பண்ணணும் முடியும். முதல்ல கண்ணன் எப்பவுமே பயப்படுத்திடுவார், நமக்கு இல்லாது பொல்ல அதெல்லாம் சொல்லி இது ஆகவே போகிறது இல்லையே நமக்கு பயத்தை உண்டாக்கிட்டு கவலைப்படாதே நான் இருக்கேன் அப்படின்னு தன்னை பற்றி சொல்லிக்கிறதுல அவருக்கு அலாதி பிரியம். அப்போ தான் அவனிடத்தில் நமக்கே பக்தி ஏற்படும். ஆனால் ஒன்று நம்ம நினச்சிக்கணும், இவ்வளவு கட்டப்படுறானே கண்ணன் எதற்காகப்போ, யாரிடத்துல எந்த காரியமும் அவனுக்காக தேவையில்லை,
கர்மா தீண்டாது, சம்சாரம் தீண்டாது, சர்வலோக மகேஸ்வரர் அவர் என்னமோ நாம கிடைக்காட்டா தனக்கு சொத்தே இல்லாதா போலே கீழே வந்து இத்தனை தூரம் தன்னை இறக்கிண்டு இறக்கிண்டு பேச வேணுமென்னால் ஒரு பக்தன் இருக்கிற பிரீத்தி, ஒரு சம்சாரியும் தன்னை வந்து அடையணுங்கிறதுல எத்தனை ஆசைப்படுகிறான் எம்பெருமான், அந்த ஆசைக்காகவான நாம நன்றி தெரிவிக்கணும். மற்ற எதற்காக தெரிவிக்கிறோமோ இல்லையோ, எம்பெருமான் தன்னை தாழ விட்டு கொண்டு பார்த்தனுக்கு தேரோட்டியாய் கையில சாட்டையை பிடிச்சிருந்து வெண்ணையை சாப்பிட்டுண்டு திருடி கொண்டு கோபி ஜனங்களால அடிபட்டு கொண்டு தன் சொத்தை தான் திருடினேன்னு இன்னி வரைக்கும் பேர் ஏற்படுத்தி கொண்டு எதுவும் எம்பெருமானுக்கு தேவையில்லை. ஆனா இத்தனை பாடும் பட்டான் என்னால் நீங்கிட்ட அந்த திருடினதை பத்தி தான் இத்தனை பாட்டு கீதை பாடினான்னு ஆறானு கொண்டாடுறாளா, ஒத்துன்னு காணும். 4000 புரட்டி பாருங்க, கண்ணன் கீதை பாடினான் மிஞ்சி போனா 3 பாட்டு தேரும், கண்ணன் வெண்ணை திருடினான் 300 பாட்டு கிடைக்கும். வெண்ணை திருடினத்துக்கு 300, கீதை சொன்னத்துக்கு 3ன்னா ஆழ்வார் பார்த்தார் அது சுலபமா இருக்குன்னா இது ரொம்ப கஷ்டமா இருக்கு நமக்கு. அதனால அதை 300 பாட்டால பாடி அதை சொன்னாலும் மோட்சம் இல்லையோ. ஜென்ம கர்மச்சமே திவ்யம் ஏவம் யோவேத்தி தத்வதா தியக்துவாதேகம் பரிப்ப புனர்ஜென்மனைதி மாமேதி சோர்ஜுனா, நான் திருடினேன் நான் பொய் சொன்னேன் நான் வெண்ணையை சாப்பிட்டேன்னு சொல்லு அர்ஜுனா, அந்த ஜென்ம ரகசிய ஞானமே உனக்கு மோட்சத்தை கொடுக்கும் என்று 4வது அத்தியாயத்திலே தெரிவித்தான். அதனால் மத் பக்த ஏதத் விஜ்ஞாய பிரகிருதியும் புருஷன் செய்வ வித்தி அநாதி உபாவபி, இந்த பிரகிருதியும் புருஷனும் சேர்க்கை அநாதி காலம்னு புரிந்துகொள். விகாராம்ச குணாம்ஸ் செய்வ, விகாரம்னு சொன்னது பந்தத்துக்கு சாதனமான தீய குணங்கள், குணங்கள்னு சொன்னது மோட்சத்துக்கு சாதனமான 20. இந்த இடத்தில் குணம்னு சொன்னது அமானித்தம் அதம்பித்தம் முதலான 20 வச்சுங்கோ, விகாரம்னு சொன்னது சரீரத்தினால ஏற்படுற தீய குணங்கள்னு வச்சுங்கோ. இந்த விகார குணங்களா இருக்கட்டும் 20 நல்ல குணங்களா இருக்கட்டும், வித்தி பிரகிருதி சம்பவான், இந்த பிரகிருதி சம்பந்தத்தால ஏற்பட்டதுன்னு புரிந்துகொள். நல்ல குணங்களோ தீய குணங்களோ பிரகிருதி சம்பந்தத்தால ஏற்பட்டவை, அந்த பிரகிருத்தியும் புருஷனும் விட்டு பிரியாம அநாதி காலமா இருக்கான். அப்படின்னா ஆத்மாவோட இந்த குணங்களும் விட்டு பிரியாமத்தான் இருக்கும். என்ன பிரகிருதி ஆத்மா பிரியலே, அனாதி காலமா சேர்ந்திருக்கார். பிரகிருத்திலேருந்து பிறந்தது விகாரங்கள் குணங்கள், அப்ப அவரை விட்டு அது பிரிய போறது இல்லையோ இல்லையோ, எது இனி கட்டி வச்சிருக்க போறதுன்னு தெரிவிக்கிறான். சேர்க்கை ரொம்ப நாட்களாக சேர்க்கை, நேத்துக்கு இன்னைக்கு ஏற்பட்டதல்ல, எது ரெண்டையும் சேர்த்து கட்டியிருக்குன்னா விகாராம்ச விகாராம்ச குணாம்சைவ வித்தி பிரகிருதி சம்பவான், இந்த பிரகிருத்தியிலிருந்து ஏற்பட்ட குணங்கள் விட்டு பிரியாதவைன்னு தெரிந்துகொள். 19வது ஸ்லோகம். அடுத்து 20 தெரிவிக்கிறான், இந்த சேர்க்கையினால என்ன பயன், சேர்க்கை ரொம்ப நாளான்னு முதல்ல சொல்லியாச்சு, சேர்ந்திருக்கிறதுனால ஏதான பிரயோஜனம் உண்டா, இந்த சரீரத்துக்குள்ள ஆத்மா இருக்காரே என்ன லாபம், ஒரு நாய் சரீரத்துக்குள்ள ஆத்மா இருக்காரே என்ன லாபம், ஒரு பூனை சரீரத்துக்குள்ள ஆத்மா இருக்காரே என்ன லாபம், சரீரத்துக்குள்ள ஆத்மா வந்து கட்டுப்படுகிறான் என்னால் அதன் பயன் என்ன, அது 20வது ஸ்லோகத்தாலே காரிய கரண கர்த்திருத்வே ஹேதுஹு பிரகிருதி ருச்சியதே புருஷ சுகதுக்கானாம் போக்திருத்வே ஹேது ருச்சியதே. இந்த ஸ்லோகத்தில் நீங்கள் அடிக்கோடு போட்டுக்க வேண்டியது கர்த்திருவம் போக்திருத்வங்கிற ரெண்டு பதம், ஒன்று கர்த்திருவம் ஒன்று போக்திருத்வம். கர்த்திருவம்னா செயல்பாட்டு சக்தி, போக்திருத்வம்னா அனுபவிக்கிற சக்தி. கர்த்தா போக்தான்னு சொல்லுகிற முடியும், ஒரு ஜீவாத்மா தான் கர்த்தா, ஜீவாத்மா தான் போக்தா, செய்பவன் ஜீவாத்மா அனுபவிப்பவன் ஜீவாத்மா. என்ன யார் பண்ணுறாரோ அவர் தான் அனுபவிக்கணும். நான் பண்ண நல்லதுக்கெல்லாம் பக்கத்து வீட்டுக்காரர் அனுபவிச்சு, அவர் பண்ண தப்புக்கு எல்லாத்தையும் நான் துக்கம் அனுபவிச்சிருந்தேன்னா பெரிய குழப்பம் விளையும். அதனால் யார் கர்த்தாவோ அவர் தான் போக்தாவாக இருக்கணும். நான் ஒரு காரியத்தை பண்ண அதுக்கு போக்தாவாக விதைத்தவன் வினை இருப்பான்னு ரொம்ப நாளாக சொல்லுது, யார் ஒன்றை பண்ணமோ அவன் தானே போக்தா. ஆனால் இந்த இடத்துல பிரித்து சொல்லுகிறான் கண்ணன், காரிய கரண கர்த்திருத்வே, காரியங்கிறது சரீரம், கரணம்ங்கிறது 11 இந்திரியங்கள், ஏன்னா இந்திரியங்கிறது சூக்ஷ்மம் அதை கரணம்னு சொல்லிட்டான், காரியம்ங்கிறது சரீரம் ஸ்தூலம், காரிய கரண கர்த்திருத்வே காரிய கரணங்களாகிற சரீரம் இந்திரியங்கள் மனசு முதலானவர்களுடைய விகாரம் எதுவாக இருந்தாலும் அது அத்தனைக்கும் பிரகிருதி ஆகிற சரீரம் காரணம். மறுபடியும் வாசிக்கிறேன், காரிய கரண கர்த்திருத்வே, காரிய கரணங்கள்னா சரீரமும் இந்திரியங்களும் அதனுடைய கர்த்திருத்வே அதனுடைய வியாபாரங்களால ஏற்படுபவை எல்லாம் கேதுகு அதற்கு காரணம் பிரகிருதி ருச்சியதே, அது ஜீவாத்மாவாலே அதிஷ்டிக்கப்பட்ட பிரகிருதியான சரீரம் என்று சொல்லுகிறேன். அப்ப கர்த்திருத்வத்தை சரீரத்தின் தலையில வச்சுட்டாங்க கண்ணம், இது நமக்கு ஒரு முக்கியமான விடுதலை. ஏன்னா இந்த ஜீவாத்மாவுக்கே கர்த்திருத்வம்னா பண்ற மொத்த தப்புக்கும் மொத்தமா நாம தான் பொறுப்பேற்றாகணும்,
இல்லை அர்ஜுனா கவலைப்படாதே, இயற்கையில் ஆத்மாவுக்கு அந்த குற்றம்லாம் இல்லை. ஆனால் ஒரு சரீரத்தை அதிஷ்டானம் பண்ணிட்டு ஆத்மா உள்ளுக்குள்ளே இருக்காரோ இல்லையோ, அந்த சரீரத்தினால தான் இத்தனை காரியங்களும் நடைபெறுகின்றன. கர்த்திருத்வத்தை சரீரத்தின் தலையில் வச்சுட்டு அடுத்து புருஷ சுகதுக்கானாம் போக்திருத்வே ஹேதுருச்சதே. புருஷகானா ஜீவாத்மா, அவர் தான் போக்தாவாக இருக்கிறார். எதை அனுபவிக்கிறார்? சுகதுக்கானாம் போக்திருத்வே. ஒரு ஒரு கர்மாவுக்கு பலனாய் சுகமும் துக்கமும் ஏற்படுறது இல்லையோ. இப்போ நம்ம புண்ணியங்களை பண்ணியிருக்கோம், சுகம் ஏற்படுறது. பாபத்தை பண்ணியிருக்கோம், துக்கம் ஏற்படுகிறது. சுகத்தையும் துக்கத்தையும் அனுபவிக்கும் போது புருஷனான ஜீவாத்மா காரணமாகிறான். ஒரு செயலை செய்யும் போது சரீரம் காரணமாகுது, அந்த செயலினுடைய பலத்தை அனுபவிக்கும் போது ஆத்மா காரணமாகிறான். இந்த ரெண்டும் ஏன் பிரிச்சாங்கிறத யோசிச்சு பாருங்க. ஏனெனில் ஆத்மாவால் தனியாக ஒரு செயலை செஞ்சுவிட முடியாது, சரீரம் இருந்தால் தானே செய்யறதுக்கு முடியும். அதனால் காரியம் பண்ணும்போது சரீரமும் கரணம் காரணம் என்று சொல்லப்படுகிறது. காரியம் நடந்த அப்புறம் சுகதுக்கத்தை சரீரத்துக்கு அனுபவிக்க முடியாதோ இல்லையோ, அதனால் போக்திருத்தங்கிறது ஆத்மாவிடத்திலே சொல்லப்படுகிறது. சரீரத்திடத்தில் கர்த்திருத்தம் வைத்து கர்த்திருத்தம் ஆத்மாவுக்கு உண்டு. என்ன, சரீரம் தனியாக ஒரு காரியத்தை பண்ணிட முடியாது. அதனால தான் ஜீவாத்மாவாலே அதிஷ்டானம் பண்ணப்பட்ட சரீரம்னா ஆத்மா ஒரு சரீரத்துக்குள்ளே எடுத்துக்கிட்டாரோ இல்லையோ. இப்போ அந்த சரீரம் தானே காரியங்களை பண்ணுகிறது. அதனால் பிரதான காரணம் சரீரம். நடந்த காரியத்துக்கு சுகமோ துக்கமோ பலமாக கிடைக்கும் இல்லையோ, அதை அனுபவிப்பதற்கு பிரதான காரணம் ஜீவாத்மா என்று கர்த்திருத்தையும் போக்திருத்தையும் பிரித்து சொன்னான். இந்த சேர்க்கையினுடைய பயனே இதுதான். ஏன் ரெண்டு சேர்ந்துருக்குன்னு தானே இப்போ பேச ஆரம்பித்தோம். பிரகிருத்தியும் புருஷனும் சேர்ந்திருக்கார். ஏன் சேர்ந்திருக்கார்? அப்போ தான் அவர் காரியத்தை பண்ணுவார், அப்போ தான் பண்ண காரியத்துக்கு பலத்தை இவர் அனுபவிப்பார். எவ்வளோ சுலபமாக முடிஞ்சுப்படுது பாருங்க. இப்போ இப்படி சொன்னால் புரியுறது. ஆனால் முதல்ல ஒரு 5 நிமிஷம் பேசியிருந்தோம் இல்லையோ, என்ன பேசணும்னே தெரியாத பழமிருந்தோம். ஆக மொத்தத்தில் இவா ரெண்டு பேரும் எதுக்கு சேர்ந்திருக்கா? காரியம் பண்ணுறதுக்கு சரீரம், பண்ண காரியத்துக்கு பலத்தை அனுபவிக்கிறதுக்கு ஆத்மா. சரீரமே காரியத்தை பண்ணிவிடாது, அந்த காரியத்தை ஆத்மா அதிஷ்டானம் பண்ணிட்டு இருக்கிறபடியால் தான் தூண்டி காரியத்தை பண்ணுகிறான். இதுலேருந்து தெரிஞ்சிக்க வேண்டியது, காரியமே பண்ணாட்டா சுகதுக்கத்தை அனுபவிக்க வேண்டாம் இல்லையோ. காரியமே பண்ணாது இருக்கிறதுக்கு வழி சரீரத்தை தொலைச்சு விடுறது இல்லையோ. அதனால் சரீரத்தை தொலைத்த ஆத்மா விசிஷ்டமாக நிஷ்கிருஷ்டமாக ஆயிட்டார்னால் சுகதுக்கங்களை அனுபவிக்க பிராப்தி இல்லை. சரீரத்தோட இருக்கிறச்சே சுகதுக்கம். சரீரத்தை விலக்கிட்டோம்னா இயற்கை நிலையில் ஆத்மாவுக்கு சுகதுக்கத்தினுடைய அனுபவத்துக்கு பிராப்தியும் இல்லை. ஆக பிரகிருதியும் காரிய கரண கர்த்திருத்வே ஹேதுஹூ பிரகிருதி ருச்சதே. புருஷ சுகதுக்கானான் போக்திருத்வே ஹேதுருச்சதே. ஜீவாத்மா தான் அனுபவிக்கிற காலத்தில் ஹேது, சரீரம் தான் கர்த்திருத்வ காலத்திலே ஹேது என்ன ரெண்டையும் 20வது ஸ்லோகத்தில் சொல்லிட்டு அடுத்தது அனுபவம் எதனாலே எப்படின்னு தெரிவிக்கிறான். 21வது ஸ்லோகம் புருஷஹ பிரகிருதிஸ்தாகி புங்கே பிரகிருதிஜான் குணான். அதாவது புருஷா ஜீவாத்மாவானவன் பிரகிருதிஸ்தா பிரகிருதி காரியமான சரீரத்தில் இருந்து கொண்டு புங்கே அனுபவிக்கிறான். புங்கேனா உண்ணுகிறான் அர்த்தம், உன்றான்கிற அர்த்தம் அல்ல, உண்ணுகிறான்னா அனுபவிக்கிறான்னு அர்த்தம் பண்ணிக்கொள்ள வேண்டும். புங்கே அனுபவிக்கிறான் பிரகிருதிஜான் குணான், பிரகிருத்தியினுடைய சம்பந்தத்தால் பிறந்த குணங்களான சத்வ ரஜசு தமசுக்கள், இந்த குணங்களை ஜீவாத்மா அனுபவிக்கிறான் என்று அனுபவத்தை பற்றி முதல்ல சொல்லிட்டார். சேர்க்கைக்கு காரணம் என்ன, சேர்க்கையினால் பயன் என்ன, சேர்க்கையினால் அனுபவம் என்ன, இனி சேர்க்கையை பற்றி ஒன்றுனா சொல்லிட போகிறான். சொல்லி முடிச்சுட்டு இதெல்லாத்தையும் இப்போ நல்லா தெரிஞ்சுக்கிட்டே இல்லையோ, இனிமே சேர்க்கை வெட்டி விடுறதுக்கு வழி என்னங்கிறத பார்ப்போம். என்ன வழிகளை சொல்றதுக்கு முன்னாடி ஏன் சேர்ந்திருக்குன்னு தெரிவிக்கிறான். இப்போ புருஷ பிரகிருதிஸ்தா, இந்த புருஷன் ஜீவாத்மா பிரகிருத்தியான சரீரத்தில் இருந்து பிரகிருதி ஜான் குணான், பிரகிருத்தியிலிருந்து பிறந்த குணங்களான சத்தம் ரஜசு தமசு ஆகியவற்றின் அனுபவத்தை புங்கே அனுபவிக்கிறான். ஹி நடுவில் ஒரு ஹி இருக்கும் இல்லையோ, புருஷ பிரகிருதி ஸ்தோஹி புங்கே பிரகிருதி ஜான் குணான். இந்த ஹீங்கிறது ஆச்சரியம். அர்ஜுனா, இயற்கையில் ஒரு அனுபவம் இவருக்கு கிடையாது, ஆனால் இந்த சரீரத்தை எடுத்துனதுக்காக எத்தனை பாடுபடுறான் பத்தியா என்ன, இந்த ஹீங்கிறதான் ஆச்சரியம். இதெல்லாம் அனுபவிக்க வேண்டிய தேவையே இல்லாத ஆத்மாவை அனுபவிக்கிறான் பாரு அப்படிங்கிறதுனால அனுபவிக்கிறான். பிரகிருதி ஸ்தோஹி புங்கே பிரகிருதி ஜான் குணான். அடுத்து சொல்லுகிறார், காரணம் குணசங்கோசிய சதஜத் சத் அசத் யோனி ஜென்மசு. அர்ஜுனன் கேட்டான், இந்த சேர்க்கைக்கு என்ன காரணம், இவர் ஏன் சரீரத்துக்குள்ளே போகிறாருன்னு கேட்டு, காரணம் சரீரத்துக்குள்ள ஆத்மா சேர்ந்திருக்கிறதுக்கு காரணம் அஸ்ய குணசங்கா, சத்தம் ரஜஸு தமசு முதலான குணத்தோட ஆசை.
சங்கம்னா பற்றுதல், சத்துவகுணத்தை அனுபவிக்கணும், ரஜோகுணத்தை அனுபவிக்கணும், தமோ குணத்தை அனுபவிக்கணும், என்னென்னத்தை அனுபவிக்கணுங்கிற ஆசை இருக்கு இல்லையோ, ஆசை காரணமாகத்தான் அர்ஜுனா பிறக்கிறான். பிறந்ததுனால சத்வம் ரஜசு தமசு, மறுபடியும் சத்வம் ரஜசு அனுபவிக்கிறதுனால பாப புண்ணியங்களை சேர்க்கிறான், சேர்த்ததுனால ஜென்மா, ஜென்மத்தினால கர்மா, கர்மத்தினால ஜென்மா, ஜென்மத்தினால கர்மான்னா. இது என்ன கடைசியில் ஏதோ சுத்தி சுத்தி சொல்றாப்புல இருக்கே அப்படின்னு நமக்கே தோணும். உண்மையா தான், இதுக்கு பீஜாங்குர நியாயம்னு பேர். தேசிக நடக எடுத்து காட்டினார், பீஜம் முன்னாடியா அங்குரம் முன்னாடியா, வெத முன்னாடி வந்துதா மொளை முன்னாடி வந்துதா, மரம் முன்னாடியா வெதை முன்னாடியா கேட்டுட்டே இருக்க வேண்டியதான். மரத்தினால தான் விதை வந்தது, விதையினால தான் மரம் வந்தது. அதே போலத்தான் கர்மத்தினால ஜென்மா, ஜென்மத்தினால கர்மா. ஏன் ஜென்மம் எடுத்தீர்? கர்ம பலத்தை அனுபவிக்கிறதுக்கு. ஜென்மம் எடுத்துட்டு என்ன பண்ணீர்? கர்மத்தை சேர்த்தேன். மாற்றி மாற்றி இதுலேயே சொல்லிட்டு இருக்க முடியும். இதைத்தான் ஆழ்வார் துக்கச் சோழலைன்னு பெரியாழ்வார் திருமொழியில் தெரிவித்தார். ஆரம்பித்த இடம் எதுன்னே தெரியாமல் சுற்றி சுற்றி வருகிறோம். ஆக கர்மத்தாலே ஜென்மா, ஜென்மத்தாலே கர்மா என்ன பிரகிருதி ஜான் குணான்னு காரணம் குணசங்கோஸ்ய சத் அசத் யோனி ஜென்மசு. சத்து அசத்து, சத்துன்னு சொன்னால் தேவன் முதலான உயர்ந்த ஜென்மங்கள், அசத்துன்னு சொன்னால் திரியக்கு முதலான ஜென்மங்கள். அந்த ஜென்மசு பல பல ஜென்மாக்களிலே பிறக்கிறான். அந்தந்த ஜென்மால பிறந்து அந்தந்த குணத்தை அனுபவிக்கிறதுல பற்றுதல் இருக்கொல்லியோ, அந்த பற்றுதல் காரணமாகத்தான் பிரகிருத்தியும் புருஷனும் சேர்ந்தே கிடக்கிறார்கள். அந்த பற்றுதல் போயிடுத்துனா அப்ப இனிமே பிறக்க வேண்டான்னு தெரிஞ்சுட்டோம். ஆக பிறக்கிறோம், பிறந்ததுக்காக அந்த சரீரத்தோடையே அனுபவிக்கிற முடியும். இதைத்தான் முதுகு வியாழ்வார் கேட்டார், சத்தத்தின் வயிற்றில் சிறியது பிறந்தால் எத்தை தின்னு எங்கே கிடக்கும்னார். செத்ததுன்னா அஜித்து, அஜித்துன்னா சரீரம், சத்தத்தில் வயிற்றில் சிறியது. இந்த சின்ன சூக்மாகாரத்தோட ஜீவாத்மா இருக்கார் ஒன்று, இந்த சரீரத்துக்குள்ள ஜீவாத்மா போய் புகுந்து விட்டாரே, எத்தை தின்னு எங்கே கிடக்கும், எதை அனுபவிப்பர், எதை சாதனமாக பிடிச்சிப்பர், அத்தை தின்று அந்த சரீரத்திலேருந்து ஏற்பட்ட குணங்களையே அனுபவித்து அங்கே கிடக்கும், சரீரத்திலேயே கிடக்கும். அப்படியே இந்த ஸ்லோகம் காரணம் குணசங்கோஸ்ய சத் அசத் யோனி ஜென்மசு. இந்த இடத்துல பிரகிருதி புருஷா பிரகிருதி ஸ்தா, பிரகிருதியிலே இருந்து கொண்டுன்னு சொன்னானா கண்ணன், அங்கே கிடக்கும் விட்டார் ஆழ்வார். ஏன்னா பிரகிருதிங்கிற சரீரத்திலேயே கிடக்கும். ஸோ பிரகிருதி ஸ்தகா எடுத்து எதை சாப்பிட்டுட்டு கிடக்கும், அத்தை தின்று அங்கே கிடக்கும். சத் அசத் யோனி ஜன்மசு குணசங்கஹா, அந்த சரீரத்திலேருந்து பிறந்த குணத்தை அனுபவித்து கொண்டு, ஆனால் அதையே தின்னுக்கு அங்கேயே கிடக்கும், வெளியில வர்றதுக்கு வழியே கிடைக்காது. என்ன ஆழ்வார் மதுரகவி ஆழ்வாருக்கு பதில் தெரிவித்தார்? இதிலிருந்து ஆழ்வாருடைய பாசரமே தொடங்கித்துன்னு சொல்லுவார்கள். ஆக புருஷ பிரகிருதி ஸ்தகா இ புங்கே பிரகிருதி ஜான் குணான் காரணம் குணசங்கோஸ்ய சதசத் யோனி ஜன்மசு. 22வது ஸ்லோகத்தாலே உபதிரஷ்டா அனுமந்தாச்ச பர்த்தா போக்தா மகேஸ்வரஹ பரமாத்மேதி சாப்யுக்தஹ தேகேஸ்மின் புருஷ பரஹ. மேலும் இந்த சேர்க்கைக்குண்டான மற்றொரு பலத்தையும் தெரிவிக்கிறான். உபதிரஷ்டா அனுமந்தாச்ச, இந்த ஜீவாத்மா சரீரத்துக்குள்ள இருந்து உபதிரஷ்டா, உபதிரஷ்டானா பார்க்கிறார், சரீரம் செய்யும் செயல்கள் அத்தனையும் நன்றாக கண்டு செயல்படுகிறான். அனுமந்தா, சரீரம் செய்கிற செயல்களையெல்லாம் அனுசந்திக்கிறான். பர்த்தா, சரீரத்தை தரிக்கிறான். போக்தா, சரீரத்தினுடைய பலன்களை எல்லாம் அனுபவிக்கிறான். மகேஸ்வரஹ, தேகம் இந்திரியம் முதலான எல்லாவற்றுக்கும் ஈஸ்வரனாக இருக்கிறான். பரமாத்மா, இதை காட்டிலும் உயர்ந்தவனாக இருக்கிறான். தேகேஸ்மின் புருஷ பரஹ, இந்த அஸ்மின் தேகே, இந்த சரீரத்துக்குள்ளே தேக இந்திரியங்களுக்கெல்லாம் ஈஸ்வரனாய், தேகேந்திரியங்களை காட்டிலும் உயர்ந்தவனாய், செயல்பாட்டு அத்தனையும் பார்த்து கொண்டிருக்கிறவனாய், செயல் செய்யறது எல்லாத்தையும் நினைச்சிருக்கிறவராய், தேகத்தை தாங்கிறவராய், தேகத்தினுடைய பலன்களை அனுபவிப்பவராய். இதிலிருந்து நாம தெரிஞ்சுக்க வேண்டியது எல்லா விதத்திலையும் தேகம் வேறே ஆத்மா வேறேன்னு இந்த கதையெல்லாம் இருக்கட்டும். இதிலிருந்து நாம எதை ஞாபகத்துல கொள்ள வேண்டும் என்னால், ஆக இவர் பார்க்கிறார் அது பார்க்கப்படுறது, இவர் தாங்கிறார் அது தாங்கப்படுறது, இவர் நியமிக்கிறார் அது நியமிக்கப்படுறது. எந்த விதத்திலையும் ஆத்மாவும் தேகமும் ஒன்னாக போறது இல்லையோ இல்லையோ, அதை போய் ஒன்றுன்னு நினைத்து பிரமித்து போய் விட்டாய் அர்ஜுனா, தேகத்தை காட்டிலும் ஆத்மா உயர்ந்தவன் தெரிந்துகொள் என்று சொல்லி கடைசியாய் 23வது ஸ்லோகத்திலிருந்து 33வது ஸ்லோகம் வரைக்கும் எப்படி தேகத்திலிருந்து ஆத்மாவை பிரித்து பார்க்கலாம், இது விவேக ஞானம். இத்தனை நாள் என்னென்ன பார்த்துட்டோம்? தேகத்தினுடைய சொரூபம் பார்த்தோம், ஆத்மாவை அடைவதற்குண்டான 20 குணங்களை பார்த்தோம், ஆத்ம விசோதனம், ஆத்மா எப்படிப்பட்டதுங்கிற ஆராய்ச்சியை பார்த்தோம், பந்த கேது எப்படி கட்டுப்பட்டிருக்கு, கர்மத்தால கட்டுப்பட்டிருக்கு இல்லையோ, ரொம்ப கெட்டியான கர்மம் என்னும் கயிற்சால கட்டுப்பட்டிருக்குன்னு பார்த்துட்டோம். இனி கடைசியாக விவேகச்ச, ஆத்மாவை சரீரத்திலிருந்து பிரித்து உணர்வது எப்படி,
அதை தெரிவிக்கிறான். யயேமம் வேத்தி புருஷம் பிரகிருதிஞ்ச குணைஸ்ஸஹ சர்வதா வர்த்தமானோபி நச பூயா அபிஜாயத்தே. முதல் ஸ்லோகத்தில் பலத்தை சொல்லிட்டார். எப்படின்னு சொல்லிட்டு தானே பலத்தை சொல்லணும். ஒரு காரியத்தை பண்ணாதான் பலம் கிடைக்கும். ஆனால் கண்ணனுக்கு வழக்கம் பலத்தை முதல்ல சொல்லிடுவோம். அப்போ தான் காரியத்தை பண்ணுறதுக்கு ஆசையே வரும். நம்ம ஒரு 10 நாள் வாங்கோ, பெருமாளை 12 பிரதட்சணம் பண்ணுதோ அப்படின்னு நிறுத்திட்டா யார் சாமி 10 நாள் விடாமல் வந்து 12 பிரதட்சணம்லாம் பண்ண முடியுமா? வரலேன்னு விடுவேன். உங்களுக்கு 1 கோடி ரூபா வேணுமா? 10 நாள் வாங்கோ, 12 பிரதட்சணம் பண்ணுங்க, நான் வரையனே அப்படின்னு அடுத்து வருவார். பலத்தை முதல்ல சொன்னா தான் வேலைக்கே வருவேன் யாருமே. அதனால் கண்ணன் எப்பவும் பலத்தை முதல் ஸ்லோகத்தில் சொல்லிவிடுவார். இந்த தொடர்கதை படிக்கச்சே கடைசி பக்கத்தை படிக்கிற மாதிரி அது இங்கே கீதையில் தான் நடக்கும். அந்த கதையிலலாம் படிச்சிருந்தா அதில் அப்புறம் ஆசையப்படும் படிக்கிறது. ஆனால் கண்ணன் மட்டும் 33வது ஸ்லோகத்தில் சொல்ல வேண்டிய பலத்தை 23வது ஸ்லோகத்திலே சொல்லிட்டார். அப்போ தான் கேட்கறவனுக்கு ஆசை ஏற்பட்டு உட்காருவன்கிறதுக்காக. ஏவம் வேத்தி புருஷம் இப்படி நான் சொன்னத்தை யவனுருத்தன் தெரிந்து கொண்டு பிரகிருதிஞ்ச குணைஸ்ஸஹ ஏவம் வேத்தி விவேகித்து பிரித்து யவனுருத்தன் பிரகிருத்தியையும் புருஷனையும் குணங்களையும் தெரிந்து கொள்ளுகிறானோ. 3 சொல்லிட்டார். புருஷம் ஜீவாத்மாவை, பிரகிருத்தியும் சரீரத்தை, குணைஸ்ஸஹ சத்தம் ரஜசு தமசு முதலான குணங்களை, அதோட சேர்ந்திருக்கிற பிரகிருதி புருஷனை யவனுருத்தன் பிரித்து தெரிந்து கொள்ளுகிறானோ. சர்வதா வர்த்தமானோபி அவன் எப்பவும் சரீரத்துக்குள்ளேயே இருந்தாலும், சர்வதான தேவசரீரத்துக்குள்ளே இருக்கார், மனுஷரீரத்துக்குள்ளே இருக்கார், இருக்கட்டும். ஆனால் அவனுக்கு இந்த விவேக ஞானம் வந்துடுத்துன்னு வச்சுக்கோ, சரீரத்துக்குள்ளே இருந்தாலும் மறுபடியும் அவர் பிறப்பதில்லை, இறப்பதும் இல்லை, ஆத்ம பிராப்தியே அடைந்து விடுகிறான்ங்கிறது 23வது ஸ்லோகம். சர்வதா வர்த்தமானோபி நச பூயா அபிஜாயத்தே. பூயா மறுபடியும் சஹா அந்த ஆத்மா, ஞானியான ஆத்மா, ந அபிஜாயத்தே மறுபடியும் பிறப்பதில்லை. மறுபடியும் பிறப்பதில்லைன்னா பிறப்பே எடுப்பதற்கு யோக்கியத்தை அற்றவனாக ஆகிவிடுகிறான். இனிமே அவன் பிறக்க வேண்டிய தேவையே இல்லாமல் ஆத்ம பிராப்தி அடைந்து விடுகிறான். ஆஹ் சர்வதா வர்த்தமானோபி நச பூயா அபிஜாயத்தே. அழ்வார் பாட்டில் சொன்னார், அற்றது பச்சனில் உற்றது வீடுயிர் செத்தது மண்ணூரில் அத்திரபத்தே. ரொம்ப ஆச்சரியமான பாசுரம். அற்றரை பற்றே அற்றது பச்சனில், பற்று அற்றதனில் உற்றது வீடுயிர். உயிர்ங்கிற ஆத்மா வீடாகிற மோட்சத்தை உற்றது. அப்போ அற்றது பற்று, பற்று அற்றது. அதை இங்கே என்ன தெரிவித்தார் இப்போ? ஏயேனம் புருகுடம் புருஷம் வேத்தி சகுணை சக பிரகிருதி புருஷங்கிற வித்தியாசப்படுத்தி கொண்டு அதில் இருக்கிற பற்றை அறுத்துட்டான்னா உற்றது வீடுயிர், வீடுக்குங்கிற மோட்சத்துக்கு ஆத்மா சென்று சேருகிறான். சர்வதா வர்த்தமானோபி நசபூயா அபிஜாயத்தே. இவன் மறுபடியும் பிறக்கவும் வேண்டாம், இறக்கவும் வேண்டாம். 24வது ஸ்லோகத்தாலே யோக நிலையை பற்றி சொல்ல தொடங்குகிறான். இந்த 24வது ஸ்லோகம், 25வது ஸ்லோகம், 26வது ஸ்லோகம், இந்தந்த ஸ்லோகத்தில் மிக உயர்ந்த நிலை முதல் ஸ்லோகம். அது முடியாதவன் அடுத்தது, அது முடியாதவன் அடுத்தது. ஆனால் எல்லாருக்குமே உண்டு, பலன் மட்டும் எல்லாருக்கும் உண்டு. இங்கே வாங்கோ, எல்லாருக்கும் பரிசு உண்டு. ஏன்னா இந்த நாள்லெல்லாம் இப்போ திருப்பாவ போட்டியெல்லாம் வச்சா முதல் 3 பேருக்கெல்லாம் பரிசுனா உத்தரம் வராதில்லை. யாரெல்லாம் பங்கெடுத்து கொண்டீர்களோ பரிசு விடுறாலும் இல்லையோ, இதெல்லாம் கண்ணை ஆரம்பித்து வச்சது. என்ன அவர் தான் சொன்னார், எங்கிட்ட ஏதாவது பிரயத்தனம்னு தொடங்கிவிட்டியானா நீ கொடுத்துட்றேன், நீ ஒன்று முடிக்கணும்னு நான் எதிர்பார்க்கறதே கிடையாது. என்ன 3 நிலைகளை கீழே இறக்கி விட்டார் இப்போ. மேலே நிலை யோக நிலை. அது முடியாதவனுக்கு கர்மயோகம், ஞான யோகம். அது முடியாதவனுக்கு கேள்வியினாலே ஏற்படுற யோகம். அது முடியாதவனுக்கு வெறும் கேள்வி. என்ன இப்போ 4 நிலைகளை கண்ணை பிரிக்கிறார். தியானேன ஆத்மனி பஷ்யந்தி கேஜித் ஆத்மன ஆத்மனா அந்நிய சாங்கியேன யோகேன கர்மயோகேன சாபரே. இதில் முதல் நிலைங்கிறது யோகம் நன்னா கைகூடி இருக்கிற நிலை, முதல் வரி. அடுத்த வரி அந்த யோகம் கைகூடலே, ஆனால் கர்மயோக ஞான யோகங்களை அனுஷ்டிக்கிற நிலை. முதல்ல இந்த ஸ்லோகத்தை வச்சுப்போம். இந்த ஸ்லோகத்திலேயே 2 அதிகாரிகளை பற்றி பேசுகிறான். ஒருத்தர் கர்மயோக ஞான யோகம் முழுக்க கைவந்த உயர்ந்த யோக நிலையில் இருக்கார். இன்னொருத்தர் அடுத்தவர் அவரை விட தாழ்ந்தவர் யோக நிலைக்கு இன்னும் போலே, ஆனால் கர்மயோக ஞான யோகத்தை அனுஷ்டானம் பண்ணிட்டு இருக்கார். அந்த 2 பற்றி சொல்கிறார். ஆத்மனி சரீரத்திலே, மறுபடியும் இந்த ஸ்லோகத்தில் ஒரு குழப்பம். ஆத்மான்னு ஒரே வரியில 3 தரம் வருது, வாசி பாருங்க. தியானேன ஆத்மனி பஷ்யந்தி கேஜித் ஆத்மனா ஆத்மனா, 3 தரம் இருக்கும் இல்லையோ. இந்த இடத்துல ஆத்மனிங்கிறதுக்கு சரீரம்னு அர்த்தம், ஆத்மனாங்கிறதுக்கு மனசுன்னு அர்த்தம், ஆத்மானம்ங்கிறதுக்கு ஆத்மான்னு அர்த்தம். 3 வெவ்வேறு பொருள். இப்போ ஆத்மனி சரீரத்துக்குள்ளே இருக்கிறான், யாரு?
ஆத்மா. அந்த ஆத்மாவை எது கொண்டு தெரிஞ்சுக்கணும்? ஆத்மனா மனசாலே. மனசாலே, மனசு தான் காரணம், கருவி. மனசென்னும் கருவியாலே சரீரம் என்னும் ஸ்தானத்துக்குள்ள இருக்கிற ஆத்மா என்னும் விஷயத்தை அறிந்து கொள்ளுகிறான் என்னும் மூணாக பிரிக்கிறார். தியானேன, தியானம்ங்கிறது யோக நிலை. தியானேன ஆத்மனி பஷ்யந்தி, ஆத்மனி இந்த சரீரத்துக்குள்ளே இருக்கிற கேச்சித் ஆத்மானம் ஆத்மனா, ஆத்மானம் ஆத்மாவை ஜீவாத்மாவை ஆத்மனா தன் மனதென்னும் கருவியால் பஷ்யந்தி பார்க்கிறான். பார்க்கிறான்னா அது என்ன, ஆத்மாவை கண்ணால் பார்த்துட முடியுமா? நம்ம பஷ்யந்திங்கிறார் என்ன, விவேகித்து அறிகிறான் அர்த்தம். இதை காட்டில் இது வேறுபட்டதுன்னு விவேகம் பண்ணி கொண்டு அறிகிறான். சர்வதா வர்த்தமானோ தியானேன ஆத்மனி பஷ்யந்தி கேச்சித் ஆத்மன ஆத்மனா. கேச்சித்துன்னு சொன்னது ஆரோ சிலர் அப்படின்னா ரொம்ப உயர்ந்த நிலையில் இருக்கிறவர்னு அர்த்தம். யோக நிலையில் இருப்பவன் சரீரத்தில் இருக்கும் ஆத்மாவை மனசாலே பிரித்து உணர்ந்து கொள்ளுகிறான். அடுத்த வரிக்கு வருவோம். அந்நே, அந்நேன்னா அது முடியாதவன், அந்நேன்னா வேறுபட்டவன் அர்த்தம். அந்நே அது முடியாதவர்கள் சாங்கியேன யோகேன ஞான யோகத்தாலே அறிய முற்படுகிறார்கள். கர்மயோகேன ச அபரே, அப்பறேன்னா இன்னும் வேறுபட்டவர்கள் கர்மயோகத்தாலே அறிய முற்படுகிறார்கள். ஆக இந்த ரெண்டாவது நிலையில் இருக்கிறவ கர்மஜான யோகங்களை பண்ணிட்டு இருக்கா. பண்ணி பண்ணி யோக நிலைக்கு வந்து ஆத்ம சாட்சா்காரம் பெற வேண்டும். முதல் வரியில் இருக்கிறவா இது முடிந்த யோக நிலையிலே இருக்கா. ஆ, கர்மஜான யோகங்கள் கைவந்தவர்களை பற்றி முதல் வரி, அது கை வராமல் இன்னும் அனுட்டி சென்றிருக்கிறவாளை பற்றி ரெண்டாவது வரி. இப்போ இன்னும் மூணாவது வரிக்கு போவோம். அந்நேது ஏவம் அஜானந்தா ஸ்ருத்வான்னேப்ய உபாசதே தேபிச்ச அதிதரந்தேவ மிருத்யும் ஸ்ருதி பராயணாக. அந்நே இன்னும் சிலர் அப்படின்னா அடுத்த நிலைக்கு வந்துட்டா. இன்னும் சிலர் து ஏவம் அஜானந்தா, கீழே சொன்ன கர்மயோக ஞான யோகம் கூட அவளுக்கு தெரியாது. அந்நேது ஏவம் அஜானந்தா ஸ்ருத்வா அந்நேப்ய உபாசதே ஸ்ருத்வா, ஆனால் அவர்கள்லாம் பெரியோர்களுடைய உபதேசங்களை கேட்டுருக்கா. ஸ்ருத்வான உபதேசத்துக்கு காது கொடுத்திருக்கிறார்கள். யாரிடத்திலே? அந்நேபியா, உபதேசம் பண்ணுகிற ஆச்சாரியர் இருக்கிற இடத்தே உபதேசத்தை பெற்றுருக்கா. பெற்று கொண்டு உபாசிக்க பார்க்கிறார்கள் அப்படின்னா நல்ல விஷயத்தை கேட்டுண்டு அதை வச்சுட்டு கர்மஜான யோகங்களை பண்ணணுங்கிற பிரயத்தனத்தில் இருக்கிறவா. அப்போ கர்மஜானமே ஆரம்பிக்கலேன்னு அர்த்தம். ஆனால் அதை பற்றின உபதேசத்தை மட்டும் பெற்றுருக்காளோ இல்லையோ, இது மூணாவது நிலை. அடுத்து நாலாவது நிலை சொல்கிறான். தேபிச்ச அதிதரன் தேவ மிருத்யும் ஸ்ருதி பராயணாக. இப்போ நாலாவது நிலை ஸ்ருதி பராயணாக, இன்னும் உபதேசத்தை கேட்டுண்டு கர்மஜான யோகம் பக்கம்லாம் போல, அதை கேட்டுண்டு கேட்டுண்டு நாளைக்கு உபன்யாசத்துக்கு வரலாங்கிறானே தவிர நாளைக்கு கர்மஜான யோகத்துக்கு போகணும்னு சொல்ல மாட்டேங்கிறான். அப்படின்னா 20 வருஷமாக காலக்ஷேபமே பண்ணிட்டு இருக்கார் அப்படின்னு சொல்கிற மொழியும் அதே போல தான். இது இப்போ ஸ்ருதி பராயணாக, நம்ம எல்லாரையும் கண்ணை இந்த கோட்டியில் தான் செலுத்தோம். என்ன எத்தனை தர கீதையை கேட்டாலும் அடுத்து கர்மஜான யோகத்தின் பக்கமே போமாமல் அடுத்த கீத உபன்யாசம் எப்போ ஏற்பாடு பண்ணியிருக்கீள் அப்படின்னு கேட்குற மொழியும் அவர்கள் தான் ஸ்ருதி பராயணாக. கேட்கறதுல மட்டும் இச்சே, கவலைப்படாத அர்ஜுனா, அவனுக்கு நான் மோட்சம் கொடுக்குறேன். ஸ்ருதி பராயணாக, அப்படிப்பட்ட கேட்பதிலேயே இச்சை படைத்தாலும் தேபி, தேபிங்கிறது இங்கே மட்டும்தான் வந்திருக்கு. யோக நிலையில் இருக்கிறவனுக்கு வரல, கர்மஜான யோகம் பண்ணிட்டு இருக்கவனுக்கு வரல, ஸ்ருதி கேட்டுட்டு கர்மஜான யோகத்துக்கு போனவனுக்கு வரல, கேவல ஸ்ருதி பராயணாக வெறும கேட்டுட்டே இருக்கானோ இல்லையா. தேபி அந்த தாழ்ந்தவன் கூட அதிதரந்தேவ சம்சாரம் என்னும் கடலை தாண்டி விடுகிறான். தேப்பியதிதரந்தேவ தேசிகனாக தெரிவித்தார். எப்போ நாலாவது வரியில இவன் தாண்டி விடுறான்னு வச்சுட்டானோ அப்போ மூணாவது வரிக்காரன் தாண்டுவனாங்கிற கேள்வி இல்லை, ரெண்டாவது நிலைக்காரன் தாண்டுவனாங்கிற கேள்வியே இல்லை, முதல் நிலைக்காரன் தாண்டுவனாங்கிற கேள்வி கிடமே இல்லை. அதுக்கு தான் கண்ணன் ரொம்ப ஜாகிரதையாக முதல் வரியில் வச்சுருந்தா நமக்கு சந்தேகம் வந்துடும். அப்போ நாமெல்லாம் நம்ம நாலாவதுல இருக்கோம் இல்லையோ, என்னாகுமோ என்னாகுமோ துடிச்சுருக்கணும். கண்ணன் நல்ல வேலை இருக்கிறதுலேயே தாழ்ந்தவன் கிட்ட இவனும் தாண்டுகிறான் என்று எழுதினபடியால் அவன் தாண்டுவன் என்கிறதுல நிச்சயம், சந்தேகத்துக்கே இடமில்லாமல் போயிட்டு. தேபிச்ச அதிதரன் தேவ மிருத்யும் ஸ்ருதி பராயணாக. மிருத்யுன்னு சொன்னது சரீரத்தை சம்சாரத்தை, இந்த சம்சாரத்தை தாண்டி ஆத்ம பிராப்தியை அடைகிறான். தத்வித்தி பிரணிபாதேன பரிப்பிரஷ்னேன சேவையா உபதேக்ஷந்தி தே ஞானம் ஞானினா தத்துவதரிசினா. கண்ணனே தெரிவித்தான், பெரியோர்களிடத்தில் அடிபணிந்து விஷயங்களை கேட்டுண்டா கேட்டுண்டா தான் உயர்ந்த நிலைக்கு போக வேண்டும். காதை நன்னா திறந்து கொடுக்கணும். செல்வத்துள் செல்வம் செவி செல்வம், அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை, எல்லாத்த விட சிறந்த செல்வம் கேள்வி செல்வம்.
கேட்டுண்டேவும் இருப்போம். ஏதோ கேட்டுருக்கிறது நல்ல இடத்துல காது கொடுத்துதா தேவையில்லை, அதுக்குன்னு கண்ட கண்ட இடத்துல போய் உட்காந்தா அவாவா தாங்களே தெய்வம்லாம் பாதி பேர் சொல்லிட்டுருக்கா. இங்கே அங்கே போய் உட்காந்து கடைசியில் எது தெய்வம்னு தெரியாமல் நாம் குழம்பி போய் இதை விட கொஞ்சம் சம்பிரதாயமாக இருந்தால் தேவையில்லை. பூர்வாச்சாரியர்களுடைய வியாக்கியானத்தோட காலக்ஷேபமாக இருந்தால் நிம்மதியாக கேட்கலாம். ஏன்னா அவன் சொக்க போல கல்பித்தமாக எனக்கு புத்தி இருக்குது மூளை இருக்குங்கிறதுக்காக தோன்றினதெல்லாம் சொல்கிறதுக்கு ஆரம்பிச்சுவிட்டால், ஒருத்தர் சொன்னார் உபன்யாசம் அந்த நாள்லேருந்து நம்ம பெரியவாள்லாம் பண்ணிட்டு இருக்காள் வந்து, பெரியவாச்சன்பில் சொன்னார், நம்மளில் சொன்னார், தேசியன் சொன்னார், மணாளவன்கள் சொன்னார், இப்படியே வா சொல்லிட்டு இருப்பா. ஒருத்தன் கேட்டுருந்தவனுக்கு பொறுமையாக போயிடுது. பத்து நாள் உபன்யாசம் கழித்தான் நீர் என்ன சொல்கிறீர்னான், பெரியவாச்சன்பில் சொல்கிறார், நம்மளில் சொல்கிறார், மணாளவர்கள் சொல்கிறாருன்றிருக்கிறே, நீர் என்ன சொல்கிறீன்னு பொறுமை இழந்து கேட்டான். சுவாமி சிரிச்சுட்டே சாந்தமாக பதில் சொன்னார், அவ சொல்றத திரும்ப சொல்றதுக்கு தான் நான் இருக்கேனே தவிர நானா சொல்வதற்காக இல்லை. அதை திரும்ப சொல்றதுக்கே முடியலே திண்டாடுறேன். இதுல நான் என்ன தனியா உன்னை கல்பிச்சு இப்ப சொல்லிட போறேன். நாம் இருப்பதே பெரியோர்கள் சொன்னத்தை கிளிப்பிள்ளைய போல திரும்ப சொல்லத்தான். அதனாலதான் ஆழ்வார் பாசுரங்கள்ல பாத்தீங்கன்னா எல்லாரையும் கிளின்னு அழைப்பாளே தவிர குயில்னு கூப்பிட மாட்டான். எந்த பாட்டை வேணா பாருங்களேன், எல்லே இளங்கிளியே இன்னும் உறங்குதியோ, இளங்கிளியே வளர்த்ததனால் பயன்பெற்றேன் வருகவென்னு மடக்கிளியை கைகூப்பி வணங்கினாளே. எல்லா பாட்டிலையும் நாயகிகளை கிளி கிளின்னு தான் சொல்லுவா. என்ன கிளி தான் சொல்லி கொடுத்ததை திரும்ப சொல்லும். குயில் தானே பாடும் இல்லையோ, இவாளுக்கு அது பிடிக்கவே பிடிக்காது. தானே பாடினா அபத்தம், சொன்னத்தை திரும்ப சொன்னாதான் உயர்ந்தது. அதனாலே பெரியோர்களிடத்துல கேட்டு காது கொடுத்து அவர்கள் என்ன உபதேசம் பண்ணியிருக்காளோ அதை மனசுல நினைச்சுட்டே இருந்தாலே, நான் நியமித்த பெரியவன் இடத்துல நீ கேட்டுட்டோல்லி அர்ஜுனா அதுவே போறும். நீ கர்மயோகத்தை பண்ணு பண்ணாது போ, யோக நிலைக்கு வா வராத போ, அதன் அடிப்படை பெரியோர்களிடத்துல கேளுன்னு சொன்னேன். அந்த கேள்வியையாவது ஒரு வினயத்தோட போய் செய்தாயென்னால் தேவி அதிதரன் தேவ, அவர்கள் கூட சம்சாரம் என்னும் கடலை கடக்கிறார்கள். 25வது ஸ்லோகம். அடுத்து 26லிருந்து இதை விவேகிக்க கூடிய வழி சொல்லுகிறான். எப்படி பிரிச்சு தெரிஞ்சுக்கலாம், இது சரீரம், இது ஆத்மா, இது முக்குணங்கள் அப்படின்னு எப்படி பிரிக்கலாம்னா, யாவது சஞ்சாயதே கிஞ்சித் சத்தம் ஸ்தாவர ஜங்கமம் க்ஷேத்ர க்ஷேத்ரஜ்ஞ சஞ்யோகாத் தத்வித்தி பரத ரிஷப. பரத குலத்துக்குள்ள மிக உயர்ந்தவனே ரிஷப. பரத ரிஷபன்னா மிக உயர்ந்தவன் அர்த்தம். தேசிய வியாக்கியானம் பண்ணார் அப்படின்னா தாழ்ந்தவனால இந்த அர்த்தம் தெரிஞ்சுக்க முடியாதுன்னுட்டான் காணான்னுட்டான். வெறும் அர்ஜுனன் கூப்பிடாமல் பரத ரிஷபான்னு கூப்பிட்டான் இல்லையோ, அப்படின்னா பரத குலத்து சிறந்தவனால ஒன்ன போல இருக்கிற நாலு பேதார்ஜுனா தெரிஞ்சுக்க போறான். சாமான்யன் இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்க போறதில்லை. கேட்டுக்கொள். யாவது சஞ்சாயத்தே கிஞ்சித் சத்தம் ஸ்தாவர ஜங்கமம். சத்தம்ங்கிறது ஜந்து. யாவது சஞ்சாயத்தே ஸ்தாவர ஜங்கமம், ஜந்துக்கள் எல்லாம் எந்தெந்த ஜந்துக்கள் எல்லாம் ஸ்தாவரமாகவோ ஜங்கமமாகவோ தோன்றுகின்றனவோ. யாவத் சஞ்சாயத்தை, யாவத்துனாலே உடனே தாவத்து வரணும். சம்ஸ்கிருதத்திலே யாவது தாவத்து சாத்தல்யேன்னு சொல்லுவார்கள். யாவத்துன்னு சொல்லிட்டு தாவத்துன்னு வந்தா அப்போ ஒன்று விடாமல் எல்லாம்ங்கிற அர்த்தம் கிடைக்கும். லோகத்தில் ஸ்தாவர ஜங்கமங்களாக எந்தெந்தவையெல்லாம் பிறந்தனவோ அது அத்தனையும் யாவத் சஞ்சாயதே கிஞ்சித் சத்தம் ஸ்தாவர ஜங்கமம் க்ஷேத்ர க்ஷேத்ரஜ்ஞ சஞ்யோகாத். அது பிரகிருதி புருஷனுடைய சம்பந்தத்தாலதான்னு தெரிந்துகொள். இந்த ரெண்டு சம்பந்தப்பட்டதுனாலதான் ஸ்தாவரம் ஜங்கமம் தேவன் மனுஷன் திரியக்கு எல்லா தோன்றுதலும். இவா ரெண்டு பேர் மட்டும் சம்பந்தமே படலைன்னா ஏதானு பிறக்குமோ? சரீரமும் ஆத்மாவும் விலகி இருக்கிறதுன்னு முடிவுக்கு வந்துட்டால் லோகத்துல எந்த ஜந்துவையுமே நம்மளால பார்க்க முடியாது. என்ன ஜந்து சரீரம், சரீரம் தனியா கிடக்க போறது. ஆத்மா அதற்குள்ள புகாட்டா சரீரம்ங்கிற ஸ்திதியே அதுக்கு வராது. ஆத்மா சரீரத்தோட இல்லாட்டா அவர் வேலையை பார்க்க மாட்டார். அப்புறம் எதுதான் லோகத்துல நடக்கும் சொல்லுங்க. அதனால க்ஷேத்ர க்ஷேத்ரஜனுடைய சம்யோகம், க்ஷேத்திரம்ங்கிறது சரீரம், க்ஷேத்ரஜன்கிறது ஆத்மா, இந்த ரெண்டு பேருடைய சம்யோகாது தத்வித்தி. ஆக லோகத்திலே பிறந்தன பிறப்பன பிறவாதன எதுவாக இருந்தாலும் அதெல்லாம் பிரகிருதி புருஷனுடைய சம்யோகத்தாலேன்னு தெரிந்துகொள். அப்படின்னால் பிரகிருதியும் புருஷனையும் கர்மம்ங்கிற வலிய கயிறு சேர்த்து கட்டி வைத்திருக்கிறது என்று புரிந்துகொள். அடுத்தது ஆக கர்மாங்கிற கயிறால கட்டி வச்சுட்டும் அடுத்த ஸ்லோகத்துல தெரிவிக்கிறான். சமம் சர்வேஷு பூதேஷு திஷ்டந்தம் பரமேஸ்வரம் வினஷ்யத்சு அவினஷ்யந்தம் யஃப் பஷ்யதி ச பஷ்யதி. இந்த ஸ்லோகத்தாலே மூன்று விஷயங்கள், எது பிரகிருதியையும் புருஷனையும் வித்தியாசப்படுத்தி காட்டுமோ அந்த மூணு காரணங்களை சொல்லுகிறான். எண்ணிக்கை சொல்றேன் போட்டுங்கோ. சமம் அப்படிங்கிறது ஒன்றும்,
ஏன்னா இந்த மூணு காரணத்தால தான் பிரகிருதி வேறே புருஷன் வேறேன்னு ஸ்தாபிக்க போறான். சமம் சமம் நாள் ஜீவாத்மா எல்லாவற்றுக்குள்ளும் ஒரே மாதிரி இருப்பது. ஆனால் சரீரம் விஷமம்னு போட்டுங்கோ, அது ஸ்லோகத்தில் இருக்காது. ஆத்மா சமமாக இருப்பார், ஆனால் சரீரம் விஷமமாக இருக்கும். சரீரம் உயரமாக இருக்குது, குட்டையாக இருக்குது, கருப்பாக இருக்குது, சிவப்பாக இருக்குது, ஆணாக இருக்குது, பெண்ணாக இருக்குது, மாடாக இருக்குது, கோழியாக இருக்குது, இதெல்லாம் விஷமம். ஆத்மா ஆணாக இருப்பாரா, பெண்ணாக இருப்பாரா, கோழியாக இருப்பாரா, குதிரையாக இருப்பாரான்னா சமம். அவர் ஒரே மாதிரி இருக்காரோ இல்லையோ, ஆத்மா சமமாக இருக்கிறான், சரீரம் விஷமமாக இருக்கும். இதை வச்சிருந்து வித்தியாசத்தை புரிஞ்சுக்கோ அர்ஜுனா. ஏன்னா இப்போ கண்ணன் சொல்கிறது பகுத்தறியக்கூடிய முறையை சொல்லுகிறானோ இல்லையோ. இப்போ கையில் சலடை கொடுத்துட்டார்னு வச்சுக்கோ, சலடையில் வச்சு இந்த ரவையை கொட்டினோம்னா அது இப்படி சலிக்க 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 கீழே விழுந்துடும். அப்படி வச்சுக்க வேண்டாம். நிறையா சில்லற காசை திருமலையப்பன் சன்னதியில் சலிக்கிறாடோ இல்லையோ, அஞ்செல்லாம் விழுந்துடும், பத்தெல்லாம் விழுந்துடும், எட்டனாலாம் விழுந்துடும், பத்தனாலாம் விழுந்துடும். அதை போல் இப்போ கண்ணன் சலிக்கிறதுக்கு வழி சொல்லி கொடுக்குறார். இது புருஷன், இது ஆத்மா, வித்தியாசம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆத்மாவுக்கு சரீரத்துக்கு வித்தியாசம்னால் முதல் வித்தியாசம், இது சமமாக இருக்கும், எங்கும் ஒன்றாக இருக்கும், அது விஷமமாக இருக்கும், எங்கும் மாறுபட்டு இருக்கும். சர்வேஷு பூதேஷு எல்லா பூதங்களுக்குள்ளும் ஆத்மா சமமாக இருக்கிறான். அழகாக ஒரு திருஷ்டாந்தம் எடுத்துக்காட்டினார் ராமானுஜத்தினுடைய பாஷ்யத்திலே. இது தங்க பாத்திரம், இது வெள்ளி பாத்திரம், இது மண் பாத்திரம். மூணு பாத்திரத்தை பண்ணி எடுத்துட்டு கங்கையில் தீர்த்தமாடுறதுக்காக போகணும். மூணு கங்கா தீர்த்தம் எடுத்துன்னு வர்றதுன்னு வழக்கம் இருக்கும். மூணு பாத்திரத்தை ஜலத்தை எடுத்துன்னு வந்தோம், வந்துட்டு நமக்கு வேண்டி வாழ் கொடுத்தோம். அவள்கிட்ட சொல்லி எந்த பாத்திரத்தில் கொண்டு ஜலம்னு கண்டுபிடிங்கோன்னு. அது என்ன மசாமி கண்டுபிடிக்க முடியும்? நீர் தங்க பாத்திரத்தில் கொண்டுந்தாலும் ஒரே ஜலந்தான், வெள்ளி பாத்திரத்தில் கொண்டுந்தாலும் ஒரே ஜலந்தான், மண் பாத்திரத்தில் கொண்டுந்தாலும் அதே ஜலந்தான், செப்பு பாத்திரத்தில் கொண்டுந்தாலும் அதே ஜலந்தான். ஆக கங்கா தீர்த்தம் எத்தோடு சம்பந்தப்பட்டிருந்தாலும் தன் தன்மையை மாற்றிக்கொள்வதே இல்லை. அதே போல ஆத்மா எந்த சரீரத்தோடே தொடர்பு கொண்டாலும் தன் தன்மையை மாற்றிக்கொள்ள மாட்டான். ஆத்மா சமன், சரீரம் விஷமம். இந்த வித்தியாசத்தை புரிந்துகொள். சமம் சர்வேஷு பூதேஷு திஷ்டந்தம் பரமேஸ்வரம். அடுத்தது பரமேஸ்வரம் என்னால் இது ஈசிதவ்யம், இவன் ஈஸ்வரன், அதாவது நியமிப்பவன் ஆத்மா, நியமிக்கப்படுவது சரீரம். ஆத்மா எப்பவும் நியமிக்கிறார், சரீரம் எப்பவும் நியமிக்கப்படுகிறது. சரீரம் ஆத்மாவை நியமிக்க முடியாது. ஆனால் ரொம்ப அந்நியாயம் அது இப்போ நடந்துட்டுருக்கிறது தான். என்ன, இந்த ஆத்மா சொன்னபடி தானே சரீரம் கேட்கணும். அது சொன்னா தான் இன்றைக்கி உபன்யாசத்துக்கு போவோம். அது சரின்னா தான் இன்றைக்கி ஏதான திருவாராதனமே பண்ணுவோம். அது சரின்னா தான் இன்றைக்கி ஏதான திவ்ய பிரபந்த நித்தியானுசந்தானமே சொல்லுவோம். அது என்னால் இன்றைக்கி கொண்ட கொஞ்சம் முடியல போல் இருக்கே அப்படின்னுதுன்னா ஆத்மா போச்சு, அவ்வளவுதான். அதை பற்றி யாருமே கவலைப்படுறதில்லை. ஆக இன்றைக்கி நேராக இயற்கைக்கு மாறாக நம்ம நடந்துட்டுருக்கோம். ஆத்மா சொன்னபடி தான் சரீரம் கேட்கணும், ஆனால் சரீரம் சொன்னபடினா இன்றைக்கி ஆத்மா கேட்டுருக்கு. இது நம்முடைய துர்தசை. அதை மாற்றி ஆத்மா சொற்படி சரீரத்தை கேட்க செய்ய வேண்டும். அதனால் இங்கே இருக்கிறதையும் நடக்கிறதையும் குழப்பி நடந்தீங்கோ. கண்ணன் சொல்லியிருக்கிறது அவர் தான் நியந்தா, இது தான் நியாமியம்னுட்டு இல்லையே. அதுதானே சொன்னதெல்லாம் நாம் கேட்டுருக்கேன், நீங்கள் யாரானு உச்சி கொடுனீங்கன்னா அது எனக்கு தெரியாது. அதனால் இருக்கிறது அதுதான் நியமிக்க வேண்டும், நாம் தான் நியமிக்கப்பட வேண்டும். மூணாவது வினஷத்சு அவினஷந்தன், வினாசமடைவதற்குள்ளே வினாசமடையாததாக இருக்கும். வினஷத்சு வினாசமடைகிற சரீரத்துக்குள்ளே அவினஷந்தம் வினாசமடையாதவனாக இருக்கிறான். இது மூணாவது காரணம். எஃப் பஷ்யதி, இப்படி அவனொருத்தன் ஆத்மாவை பிரித்து பார்க்கிறானோ ச பஷ்யதி, அவன்தான் ஆத்மாவை உண்மையாக பார்த்தவனாகிறான். ஆக மூன்று காரணம் சொன்னார், சமமாக இருக்கும், விஷமமாக இருக்கும், நியந்தாவாக இருக்கும், நியாமியமாக இருக்கும், நித்தியமாக இருக்கும், அனித்தியமாக இருக்கும். ஆக இந்த மூன்றை கொண்டு சரீரத்தையும் ஆத்மாவையும் பிரித்து தெரிந்து கொள்ளலாம். இது 27வது ஸ்லோகம். அடுத்து 28வது ஸ்லோகத்தாலே அதன் பலத்தை தெரிவிக்கிறான். சமம் பஷ்யன் ஹி சர்வத்ர சமவஸ்திதம் ஈஸ்வரம் ந ஹினஸ்தாத்மன் ஆத்மானம் ததோயாதி பராம்கதிம். அர்ஜுனா, சமம் பஷ்யன் ஹி சர்வத்ர எல்லாவிடத்திலும் யார் ஒருத்தன் ஆத்மாவை சமமாக பார்த்து விட்டானோ, சமவஸ்திதம் தேவன் மனுஷன் முதலான சரீரங்களுக்குள்ள இருக்கிற ஆத்மாவை எங்கும் எப்போதும் சமம் பஷ்யதி சமமாக ஒன்றாக பார்த்து விட்டால் ஈஸ்வரம், ஈஸ்வரன்னா எல்லாவற்றுக்கு ஆதாரமாய் ஆத்மா சுவாமியா இருக்கார், ஆதாரமா இருக்கார், நியந்தாவா இருக்கார், அவர் தான் சரீரத்துக்குள்ள புகுந்துருக்கார். ஆக ஈஸ்வரனான ஆத்மா சரீரத்துக்குள்ள புகுந்திருக்கிற ஆத்மாவை எவனொருத்தன் சமமாக பார்த்து விட்டானோ அவன் நகினஸ்தியாத்மனாத்மானம் ஆத்மானம் தன் ஆத்மாவை ஆத்மனா தன் மனசால் நகினஸ்தி வெட்டி விடுவதில்லை, கொன்று விடுவதில்லை. ஆக நாம
இந்த ஜீவாத்மாவை சரீரத்திலேருந்து பிரித்து தெரிஞ்சிக்கலன்னா நம்ம மனசாலேயே ஆத்மாவை வெட்டிடுவோங்கிறோம். வெட்ட முடியாத ஆத்மாவே அப்படின்னா ஆத்மாவுக்கு தீங்கடைவிக்கிறோம்னு பொருள். ஆக நகினஸ்தி ஆத்மனாத்மானம் தத்தோயாதி பராம்கதி. இந்த அறிவு வந்துடுத்துனாலே பராம்கதியான ஆத்ம பிராப்தியை அடைந்து விடுகிறான். அடுத்து தெரிவிக்கிறார் 29வது ஸ்லோகத்தில், கிரியாவுக்கெல்லாம் இருப்பிடம் சரீரம். அது ஆத்மானால ஏற்படுறதில்லை. எந்தெந்த செயல்பாட்டின் பலனா இருந்தாலும் கிரியைக்கு இருப்பிடம் சரீரம்னு புரிந்து கொள். பிரகிருத்தை வச்ச கர்மாணி கிரியமானானி சர்வசா எஃப் பஷ்யதி ததாத்மானம் அகர்த்தாரம் ச பஷ்யதி. பிரகிருத்தைவ பிரகிருத்தைவன பிரகிருதி தான், கர்மாணி கர்மங்கள், கிரியமானானி சர்வசா கர்மங்கள் கர்மத்தாலே செய்யப்பட்டவர்கள், இது இத்தனைக்கும் பிரகிருத்தைவ பிரகிருதி தான் ஆதாரம். சரீரம் இருக்கிறதுனாலதான் இத்தனை செயல்பாடும். சரீரம் இல்லட்டா இந்த ஆத்மாவுக்கு செயல்பாடெல்லாம் கிடையாது. எப் பஷதி என்று எவனொருத்தன் பார்க்கிறானோ ததா ஆத்மானம் அகர்த்தாரம், ஆத்மாவை கர்த்தாவல்லன் என்று புரிந்து கொண்டு சரீரத்தை தான் கர்த்தான்னு யார் தெரிஞ்சுக்கிறானோ ச பஷதி, அவன்தான் உண்மை அறிவு பெற்றவனாகிறான். ஆக கர்மாங்கிறதே சரீர சம்பந்தத்தால தான், அதை தொலைச்சுட்டோம்னா ஆத்மா உயர்ந்தவனாகிறான். யதா பூத பிருதக் பாவம் ஏகஸ்தம் அனுபஷதி. அடுத்து ரொம்ப ஆச்சரியமான ஸ்லோகத்தில் தெரிவிக்கிறான், யதா பூத பிருதக் பாவம் ஏகஸ்தம் அனுபஷதி ததையேவச்ச விஸ்தாரம் பிரம்ம சம்பத்தியதே ததா. யதா எப்பொழுது இந்த பிரகிருதி பரிணாமத்தை அடையிற சொல்லி, பிரகிருத்தினால எதது ஏற்படுறதுன்னு புரிஞ்சுக்கோ. பூத பிருதக் பாவம், பூத பிருதக் பாவம்ங்கிறது பிரகிருதி புருஷன், இது பிரித்து பார்க்கிறோம் இல்லையோ. பிரகிருதி புருஷன் முதலான கூட்டுறவால ஏற்பட்டிருக்கிற தேவாதி சரீரங்கள், பூத பிருதக் பாவம் ஏகஸ்தம், இது இத்தனையும் பிரகிருதியிலே நிற்பவை. அப்ப பூதமும் பிரகிருதியும் சேர்ந்ததுனால தேவன், பூதமும் பிரகிருதி அதாவது ஆத்மாவும் சரீரமும் சேர்ந்ததுனால தேவன், ஆத்மாவும் சரீரமும் சேர்ந்ததுனால மனுஷன், ஆத்மாவும் சரீரமும் சேர்ந்ததுனால ஆடு மாடு கோழி குதிரை, இது இத்தனையும் ரெண்டும் சேர்ந்து நடந்து சொல்லியோ, அதுக்குன்னு ரெண்டையும் காரணமாக்கிடாதே பிரகிருதி மட்டும் காரணம்னு தெரிந்து கொள்ளுங்கிறார். ஏன்னா ரெண்டு பேர் சேர்ந்து சமையல் பண்ணுறான்னு வச்சுக்கோம், பண்ணி முடிச்சுட்டா, பண்ணி முடிச்சுட்டு சாப்பிட்றதுக்கு போகிறோம். இப்போ இது யார் பண்ணான்னு கேட்டால் ரெண்டு பேர் போட்டு போடணும், இல்லைன்னா சண்டை வந்துடும். கல்யாணத்துக்காக பெரியவர் ஆறான்னு ஒருத்தர் கொண்டு போட்டுருந்தோம்னா அவள் ரெண்டு பேர் சேரி பேத்து சேர்த்து போடணும் இல்லையோ. அதே போல் பிரகிருதி புருஷன் ரெண்டு பேரும் சேர்ந்தபடியால் தேவன், மனுஷன் திரியக்கு ஸ்தாவரம் என்றால் அப்போ ரெண்டு பேரையும் காரணம்னு சொல்லணும் இல்லையோ. இல்லை அர்ஜுனா, பிரகிருதி தான் காரணம். ஏனெனில் இயற்கை நிலையில் ஆத்மாவுக்கு இது தட்டாது, இந்த வேறுபாடு இல்லை. சரீர சம்பந்தம் ஏற்பட்ட படியால தானே இது நடந்தது. அதனால் சரீரத்தை தான் பிரதான காரணமாக்க வேண்டும், ஆத்மா அப்பிரதான காரணமாக மட்டும்தான் இருக்கும். அது ஸ்லோகத்தின் அர்த்தம். யதா எப்போது பூதபிருதக் பாவா தேவ மனுஷன் முதலான வேறுபாடுகள் எல்லாம் ஏகஸ்தம் ஒன்றான பிரகிருதி சரீரத்திலே இருக்கிறதுன்னு பார்த்து விடுகிறானோ ததையேவச்ச அதே போல விஸ்தாரம் பிரம்ம சம்பத்தியதே ததா. பிரகிருத்தியினுடைய விஸ்தாரத்தினாலதான் பிள்ளை பேரம் பேத்தி எல்லாம்னு புரிந்து கொள்ளுகிறானோ. ஏன்னா இந்த ஆத்மா என்ன நினைச்சுக்கிறார், எம் பிள்ளைங்கிறார், எம் பேரங்கிறார். யாரானு என் சரீரத்துக்கு பிறந்த சரீர பிள்ளைன்னு சொல்றாலும் சொல்றது இல்லையோ. எம் பிள்ளைங்கிற எம் பிள்ளைன்னு ஆத்மாவு பிள்ளையா? ஆத்மாவுக்கு எங்கேயாரும் பிள்ளை பிறக்குமா? ஆத்மா எத்தோட சேர்ந்து பிள்ளை பிறக்கும்? ஒன்று கேள்விக்கும் பதில் கிடையாது. அதனால கண்ணன் தெரிவிக்கிறார், மேற்கொண்டு பிள்ளை பேரன் பேத்தின்னு எது இருந்தாலும் அது சரீரத்தினுடைய விஸ்தாரமே தவிர ஆத்மாவுடைய விஸ்தாரம் அல்ல. இந்த தாப்பனாருடைய சரீரத்திலிருந்து அங்கம் அங்கத்திலேருந்து அங்கம் அங்கமா பிள்ளை பிறக்கிறான். ஆத்மாவை புத்திரநாமாசின்னு சொல்லுவார்கள். தானே இவன் போய் பிள்ளையாக பிறக்கிறான் உண்மை. அப்ப தானே பிறக்கிறான்னு சொன்னா ஆத்மா பிறக்காது, சரீரத்தினுடைய விஸ்தாரத்தினால தானே மேற்கொண்டு விரிவடைகிறது. ததையேவச்ச விஸ்தாரம் பிரம்ம சம்பத்தியதே ததா. அந்த ஞானம் வந்துடுத்துனால் முக்த ஆத்மஸ்வரூபத்தை இவன் உணர்ந்து விடுகிறான். இங்கேயும் பிரம்மான முக்தாத்மான்னு அர்த்தம் பண்ணிக்கொள்ளு. சம்பத்தியதே ததா, ஆத்ம பிராப்தியை அடைகிறான்னு 30வது ஸ்லோகம். அடுத்து 31, அநாதித்வாத் நிர்குணத்வாத் பரமாத்மாயம் அவ்வயஹ சரீரஸ்தோபி கௌந்தேய ந கரோதி ந லிப்யதே. இந்த சரீரத்தோட சம்பந்தமே அற்றிருக்கிறதுக்கு வழி தெரிவிக்கிறான். அநாதித்வாது, இவர் ரொம்ப நாளா இருக்காரோ இல்லையோ, அதனாலே அநாதித்வாது அவ்வியாக அழிவற்றவனாக இருக்கிறான். அப்ப ஆத்மா அநாதியா, ஆத்மா அநாதியா இருக்கு, அழிவற்றதா இருக்கு. சரீரம் ஆதியோட இருக்கும் அந்தத்தோட இருக்கும்னு அர்த்தம்.
வெத்தியாசத்துக்காக அனாதித்வாது அவ்வயா. நீங்கள் இப்போ சேர்த்துக்கணும், இந்த ஸ்லோகத்தில் இருக்கிறதை அடிக்கோடு போட்டு அனாதித்வாது அவ்வயஹான்னு சேர்த்துணுங்க. அனாதித்வாதுன்னு அனாதி காலமாக இருக்கிறதுனாலே வரியினுடைய கடைசியில் அவ்வயஹான்னு இருக்கும் இல்லையோ, அவ்வயம்னா அழிவற்றவன், நெடுங்காலமாக இருக்கிறபடியாலே அழிவற்றவன். அடுத்து நிர்குணத்வாது, இவருக்கு சத்தகுணம் ரஜோகுண தமோகுண சம்பந்தம் கிடையாது இல்லையோ. நிர்குணத்வாது ந கரோதி, எப்போ அந்த முக்குணத்தின் சம்பந்தம் இல்லையோ கர்த்திருத்தமே இவரது இல்லை. ந கரோதி ந லிப்யதே, முக்குணத்தின் சம்பந்தம் இருந்தால் தான் தேக சம்பந்தமே வரும், இவருக்கு தேக சம்பந்தமும் கிடையாது. ஆக முக்குண சம்பந்தம் இல்லாதபடியால் செயல்பாடு இல்லை, முக்குண சம்பந்தம் இல்லாதபடியால் தேகத்தின் தன்மையோட சம்பந்தம் இல்லை, அனாதியாக இருக்கிறபடியால் அழிவுத்தன்மை கிடையாது. ஆக மொத்தத்தில் பிரகிருதியை காட்டிலும் மிகவும் வேறுபட்டவன். அனாதித்வாது நிர்குணத்வாது பரமாத்மா அவ்வயா, பரமாத்மான தேகத்தை காட்டிலும் வேறுபட்டவனான ஜீவாத்மா. பரமாத்மானா பகவான் அர்த்தம் இல்லை, பரமமான ஆத்மா, தேகத்தை காட்டிலும் உயர்ந்திருக்கிற ஜீவாத்மா அனாதியா இருக்கார், அதனால் அழிவற்றவர். நிர்குணனா இருக்கார், அதனால செயல்பாடுகளுக்கு காரணம் இல்லை. நிர்குணனா இருக்கார், அதனால தேகத்தின் சுவாவங்களும் இவர் அண்டாது, அதனால் சரீரஸ்தோபி, இவர் சரீரத்துக்குள்ளேயே இருந்தாலும் அதிலிருந்து விடுதலை அடைந்து காணப்படுகிறான். யார் ஆத்மா சமம்னு தெரிஞ்சுக்கணும், விசிஷ்ட ஆத்மஸ்வரூபத்தை திறந்து நிஷ்கிருஷ்டத்தை புரிஞ்சுக்கணும், கர்மா அத்தனை ஆத்மாவுடைய இயற்கையானதல்லன்னு தெரிஞ்சுக்கணும், சரீர சம்பந்தத்தால் தான் இத்தனை பாடுன்னு புரிஞ்சுக்கணும். புரிஞ்சு புரிஞ்சு அபியாசம் பண்ணுபவன் சரீரத்துக்குள்ளேயே இருந்தாலும் அந்த நிலையிலிருந்து உயர்ந்து காட்சி அளிக்கிறான். 32வது ஸ்லோகம், யதா சர்வகமனம் சௌக்ஷ்மியாத் ஆகாசம் நோபலிப்யதே சர்வத்திர அவஸ்திதோ தேகே ததாத்மா நோபலப்யதே. இது ஒரு ஆக்ஷேபம் வந்துட்டு, நீர் என்னமோ ஒன்று சம்மந்தப்படாது சம்மந்தப்படாதுன்னு சொல்லிட்டுருக்கீர், ஆனால் சம்மந்தப்படுற இடம் சொல்கிறேன். இப்போ நாம் எதை பார்த்தோம், ஒரு தங்க பாத்திரத்தில் தீர்த்தம் வச்சுருந்தாலும் அதோட ஒட்டிக்காதுன்னு சொன்ன முல்லியோ, அவர் ஒன்று சொன்னார், ஒரு கட்டையை எடுத்துன்னு போய் உப்பு சுரங்கத்துக்குள்ளே 2 வருஷம் போட்டு வச்சா அந்த கட்டைக்கு உப்பு சுரங்க வாசனை ஏறிடும். அப்போ அதில் ஏறுற சொல்லியோ, இத்தனை நம்ம ஜலத்தில் மண்ணும் பிடிக்காது தங்கமும் பிடிக்காதுன்னு சொல்லிட்டு தப்பிச்சுக்க பாட்டோம், ஆனால் ஆக்ஷேபிக்கிறோம் இன்னொரு திட்டாந்து சொல்லிட்டான், உப்பு சுரங்கத்துக்குள்ளே போட்டு வைத்திருந்தால் அப்போ உப்பு சாறு அதில் ஏறுற சொல்லியோ, ஒன்றும் வேண்டாம் ஊறுகாய் மாவுடு போடுங்களே, போடினா அதை உப்பு கண்டத்துக்குள்ளே போட்டு வச்சு அந்த உப்பு ஏறுறதா இல்லையா. அதே போல் இந்த உப்பு சாறு உப்பு கண்டம் 4 நாள் போட்டு வைக்கிறோம், அதுக்குள்ளேயே அதை நன்னா பிடிச்சுன்னு விடுறது. இந்த ஜீவாத்மா சரீரத்துக்குள்ளே அனாதி காலமாக நன்னா சொங்கிட்டு இருக்கார், அப்படி இருக்கிறச்சே நன்னாவே சரீரத்தினுடைய தன்மை ஏறி இருக்கு முல்லியோ, ஆனால் ஏறாதுன்னு கண்ணன் சொல்லுகிறானே எதனால் என்று கேட்டுக்கொண்டு சமாதானம் சொல்கிறார். இவ்விடத்தில் ஆத்மாங்கிறது ரொம்ப சூக்ஷ்மமானது, மிக சூக்ஷ்மமான ஒரு வஸ்து இன்னொரு இடத்தோட சம்பந்தப்பட்டாலும் ஸ்தூலமான வஸ்துவின் குணம் அதன் பேரில் தட்டாதுன்னு சட்டம். ஏன்னு பார்ப்போம், ஆகாசத்தில் எத்தனை பதார்த்தம் இருக்குது, எல்லா இடத்துலையும் ஆகாசம் இருக்கும் இல்லையோ. ஒரு துர்நாற்றம் வீசுகிற இடத்துலையும் ஆகாசம் இருக்குது, நல்ல நாற்றம் வீசுகிற இடத்துலையும் ஆகாசம் இருக்குது, எந்த இடத்துலையும் ஆகாசம் உண்டு. ஆனால் ஆகாசத்துக்கு அந்த நாற்றம் எதுவும் தீண்டதே இல்லை, எத்தனை நாள் சம்பந்தப்பட்டிருந்தாலும் ஆகாசத்தின் பேர் அது தட்டுறதில்லை. ஏனெனில் ஆகாசங்கிறது ரொம்ப சூக்ஷ்மமானது. ஏன் இந்த வாசனை ஒன்றின் பேரில் தட்டுறது, அதுக்கு கொஞ்சம் அவயவம் இருந்து இடம் இருந்தால்தான் ஒன்றன் வாசனை இன்னொன்றுத்துக்கு மேலே ஏறவே முடியும். ஒன்றுத்துக்கு அளவே இல்லாத படுத்துன்னா வாசனை எங்கே போய் இருக்கும், வாசனையோ ஏதோ ஒன்று ஒன்றில் போய் தங்கணும்னா தங்கிறதுக்குன்னு ஒரு இடம் இருக்கணும் இல்லையோ, இடமே இல்லாத பொருளில் போய் வாசனை தங்கிட முடியாது. அதனால தான் எல்லா இடத்துல ஆகாசம் இருந்தாலும் எதன் வாசனை ஆகாசத்தின் பேரில் தட்டுறதே இல்லை. இப்போ கண்ணன் அதை தெரிவிக்கிறான், ஆத்மா ஆகாசத்தை விட சூக்ஷ்மம் அர்ஜுனா, அதனால் எத்தனை நாள் சரீரத்துக்குள்ளே இருந்தாலும் கட்டையில் உப்புச்சாறு ஏறினா போலே தேகத்தன்மை ஆத்மாவில் ஏறாது. என்ன சௌக்ஷ்மியாது, ஆத்மா ரொம்ப சூக்ஷ்மமாக இருக்கும் இல்லையோ, அதனால் தன்மை ஏறாது. யதா சர்வகதம் ஆகாசம், யதா எப்படி ஆகாசம், ஆகாசமானது சர்வகதம் எல்லா இடத்திலையும் நீக்கமர நிறைந்திருந்தாலும் சௌக்ஷ்மியாது அது மிக சூக்ஷ்மமாக இருக்கிறபடியால் நோபலிப்பதே அது மற்றொன்னோடைய சம்பந்தப்படுவதில்லையோ. அதேபோல் சர்வத்திர அவஸ்திதோ தேகே, சர்வத்திர தேகே எல்லா தேகத்துக்குள்ளும் அவஸ்திதா ஆத்மா இருந்தாலும் ஆத்மா நோபலிப்பதே. இந்த 2வது இடத்தில் சௌக்ஷ்மியாதுன்னு இல்லை, ஆனால் திருஷ்டாந்தத்தில் சொன்ன சௌக்ஷ்மியாதுங்கிறது இங்கே சேர்த்துக்கணும். எப்படி ஆகாசம் சூக்ஷ்மமாக இருக்கிறபடியால் எங்கு போய் அது நீக்கமர இருந்தாலும் அதன் தன்மை ஒட்டாதோ
அதேபோல ஜீவாத்மா எங்கு போய் நிறைந்திருந்தாலும் அதன் தன்மை ஆத்மா பேர்ல ஒட்டாது, ஏனெனில் ஆகாசத்தை விட ஆத்மா சூக்ஷ்மமானபடியால் என்று 32வது ஸ்லோகம். அடுத்து 33வது ஸ்லோகம், யதா பிரகாசயத்யேகா கிருஷ்ணம் லோகமிமம் ரவிஹி க்ஷேத்ரம் க்ஷேத்ரி ததா கிருஷ்ணம் பிரகாசயதி பாரத. அடுத்து தெரிவித்தான், சரீரத்துக்கு அவயவங்கள் பல, இந்த மொத்த அவயவங்களோட கூடின சரீரத்துக்கு அவயவம் அற்றவனான ஜீவாத்மா தானே பிரகாசம் கொடுக்குறார். ஆத்மா ஒன்றும் சரீரம் ஒன்றும் இல்லாமன்னா சரீரம் பலதனுடைய சேர்க்க தானே சரீரம், கை கால் மூக்கு விரல் நாக்கு இல்லை எத்தனையோ சேர்ந்துருக்கும் இல்லையோ. பல அவயவங்கள் படைத்த சரீரத்துக்கு அவயவங்களே அற்றவனான ஜீவாத்மா ஒளி கொடுக்கிறார். நடக்குமாங்கிறது திட்டாந்த சொல்றார், யதா பிரகாசயத் ஏகா கிருஷ்ணம் லோகமிமம் ரவிஹி, ஏகா ரவிஹி ஒருத்தனான சூரியன், இமம் லோகம் கிருஷ்ணம் இந்த ஒன்று விடாமல் இருக்கிற ஜகத்து அத்தனைக்கும் பிரகாசயதி எப்படி ஒளி கொடுக்கிறானோ. சூரியன் ஒத்தர், அவருக்கு அவயவங்கள் கிடையாது, ஆனால் ஜகத்து எத்தனையோ பிரிஞ்சு கிடக்கிறது, இப்படி பிரிந்திருக்கிற ஜகத்துக்கு ஒருத்தனான சூரியன் எப்படி ஒளி கொடுக்கிறானோ, அதே போல நிறைய அவயவங்கள் படைத்த சரீரத்துக்கு ஆத்மா ஒருத்தனே ஒளி கொடுக்கிறான் என்ன. க்ஷேத்திரம் க்ஷேத்ரி ததா கிருஷ்ணம், க்ஷேத்ரினா க்ஷேத்திரமுடைய ஆத்மா, க்ஷேத்ரி க்ஷேத்திரம் அவயவங்களோட கூடின சரீரம், பிரகாசயதி பாரத, அது அத்தனையும் இவன் பிரகாசப்படுத்துகிறான். ஆக ஒருத்தன் பலத்துக்கு பிரகாசப்படுத்துறா போலே ஆத்மா சரீரம் முழுக்க பிரகாசப்படுத்துறார். இதிலிருந்து பிரகாசப்படுத்தப்படுவது சரீரம், பிரகாசப்படுத்துவது ஆத்மா என்கிற வேறுபாட்டை புரிந்து கொள். கடைசியா 34வது ஸ்லோகம், க்ஷேத்ர க்ஷேத்ரஜ்ஞயோரேவம் அந்தரம் ஞான சக்ஷுஷா பூத பிரகிருதி மோட்சஞ்ச ஏ விதுர் யாந்தி தே பராம். க்ஷேத்ர சரீரம், க்ஷேத்ரஜ்ஞயோ சரீரத்தை உணர்ந்திருக்கிற ஆத்மா அந்தரம் இவர்களுக்குண்ட வேறுபாட்டை ஞான சக்ஷுஷா பஷ்யதி, ஊனக்கண்ணால பார்த்துக்க முடியாது, ஞானக்கண்ணாலே எவன் ஒருத்தன் பார்க்கிறானோ அப்ப விவேகித்து எவன் தெரிந்து கொள்ளுகிறானோ. பூத பிரகிருதி மோக்ஷஞ்ச, இந்த பூதம் பிரகிருதி மோக்ஷம், பூதம்ங்கிற ஜீவாத்மாக்கள் எல்லாம் பிரகிருதியிலிருந்து மோக்ஷம் அடைவதற்குண்டான 20 வழி சொன்னேன்னு இல்லையோ சாதனம், கடைசி ஸ்லோகம் வரைக்கும் அதை விட மாட்டேங்கிறார் பாருங்க, அதிலிருந்தே அது எவ்வளவு முக்கியம்னு தெரிஞ்சுக்கணும். பூத பிரகிருதி மோக்ஷஞ்ச, இந்த பூதத்திலிருந்து ஜீவாத்மா பிரகிருதியிலிருந்து வெளியில வருவதற்குண்டான சாதனங்களையும். அப்ப க்ஷேத்திரம் சரீரம், க்ஷேத்ரஜன் ஆத்மா, பூத பிரகிருதி மோக்ஷம் 20 சாதனம், இந்த மூணையும் ஞான சக்ஷுஷா யஹா பஷ்யதி, ஞானக்கண்ணாலே எவன் ஒருத்தன் பார்க்கிறானோ, ஏ விதுர் யாந்தி தே பராம், அவன் சரீரத்தை துறந்து ஆத்ம பிராப்தி ஆகிற மோட்சத்தை அடைகிறான் என்ன 34வது ஸ்லோகத்தாலே சொன்னான். தே பராம்னு சொன்னா சுத்த ஆத்மஸ்வரூபம், சரீரத்தை துறந்திருக்கிற முக்குணங்களின் சேர்க்கையற்ற கர்மபந்தமற்ற ஜென்மம் எடுக்க வேண்டியதல்லாத மிக உயர்ந்த பரமாத்மஸ்வரூபத்துக்கு நிகரான ஆத்மஸ்வரூபத்தை ஜீவாத்மா பெறுகிறான் என்று 34வது ஸ்லோகத்தாலே தெரிவித்தான். ஆக 5 விஷயங்கள் பார்த்தோம், தேகஸ்வரூபம் ஆத்ம ஆப்தி ஹேது, ஆத்ம விசோதனம் பந்த ஹேது, விவேகச்ச த்ரயோதச உதீர்யதே. இது 13வது அத்தியாயத்தாலே சொல்லப்பட்டது.